வணக்கம், இது உங்கள் பி நாவல்ஸ். உங்கள் ரசனைக்கேற்ற கதைகளை கேட்க பி நாவல்ஸுடன் இணைந்திருங்கள். பி நாவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், இது உங்கள் பி நாவல்ஸ். உங்கள் ரசனைக்கேற்ற கதைகளை கேட்க பி நாவல்ஸுடன் இணைந்திருங்கள். பி நாவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவல் முதற்கனவே முதற்கனவே. தெய்வீகம் திருமண மண்டபம். மண்டபம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க மண்டபத்தின் வாசலில் மணமக்களின் பெயர் வைபவ், மைத்ரி என்று எழுதப்பட்டிருந்தது. மண்டபத்தின் வாசலில் மைத்ரியின் பெற்றோரும் வைபவின் பெற்றோரும் நின்று வரும் உறவினர்களுக்கு வணக்கம் தெரிவித்து பூக்களும் சந்தனமும் பன்னீருமாய் தெளித்து கொண்டிருக்க உள்ளே ஒவ்வொருவராய் வந்த உறவினர்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வைபவின் பெற்றோரும் மைத்ரியின் பெற்றோரும் சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள். இரு குடும்பங்களின் சங்கமம் என்றால் கேட்கவே தேவையில்லை. வைபவின் பெற்றோரும் முகமலர்ச்சியுடன் இருக்க மைத்ரியின் பெற்றோரான மகேந்திரனும் வசந்தியும் முகமலர்ச்சியுடன் வந்தவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள். மணமேடை முழுவதும் சிவப்பு வண்ண ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ரோஜா மலர்கள் அழகான இதய வடிவில் அமைக்கப்பட்டு அதன் உள்ளே சிறிய ரிப்பன்கள் தொங்கவிடப்பட்டு பார்ப்பதற்கே மிகவும் கண்ணை கவர்வதாக இருந்தது. மணமக்கள் இருவரும் அவரவர் அறைகளில் தயாராகி கொண்டிருக்க அன்று இரவு ரிசப்ஷன் அது முடித்து அடுத்த நாள் காலை வைபவ் மைத்ரி திருமணம். மகேந்திரன் அவரது அக்கா மகனான ஷியாமை அழைத்து வந்திருக்கிறவர்களுக்கு கரெக்டாக உணவு உண்கிறார்களான்னு பார்த்துக்கோ என்று கூறினார். 6 அடி உயரத்தில் கம்பீரம் குறையாமல் நல்ல ஆண்மையுடன் இருந்த அந்த ஷியாமும் சரிமாமா என்று விட்டு சென்று உறவினர்களை சாப்பிட அழைத்து கொண்டிருந்தான். மகேந்திரன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமத்தில்தான். அந்த கிராமத்தில் முதன் முதலாக என்ஜினியரிங் படித்தது மகேந்திரன் தான். பள்ளியிலேயே நன்றாக படித்ததால் அவரது அப்பா கஷ்டப்பட்டு அவரை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்தார். அவர் மகேந்திரன் மீது வைத்த நம்பிக்கை பொய்த்து போகவில்லை. மகேந்திரனும் நன்றாக படித்து சென்னையிலேயே சிறியதாக ஒரு பைப் கம்பெனியை ஆரம்பித்தார். தன் உழைப்பை முழுவதுமாக அதில் காட்ட விரைவிலேயே பெரிய தொழிலதிபரான இப்போது சென்னையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழிலதிபர்களில் ஒன்றானார் மகேந்திரன். சென்னையில் அவர் வளர்ந்தாலும் ஊரின் மேல் அவருக்குள்ள பாசம் அளப்பரியது. அவரின் அக்கா மல்லிகா, அக்கா மகன் ஷியாம், மகள் சௌமியா ஆகியோருடன் மிகவும் பாசமாக இருப்பார். அவருக்கு ஒரே ஒரு மகள், அது மைத்ரி தான். ஒரே பெண் என்பதால் மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்தார் மைத்ரியை. மைத்ரி பேரழகி என்றாலும் பிடிவாத குணத்தில் அவளை யாரும் வெல்ல முடியாது. தான் ஒன்று நினைத்தால் அதை சாதிப்பதில் கெட்டிக்காரி. சிறுவயதிலிருந்தே அதே பிடிவாதத்தை மாற்ற மகேந்திரனும் வசந்தியும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் முடியவில்லை. ஆனால் மனதளவில் மிகவும் நல்லவள் மைத்ரி. அவளை பொறுத்தவரையில் அவளுக்கு பிடிக்க வேண்டும். அவளுக்கு அந்த விஷயம் பிடித்திருந்தால் அவளை மாதிரி நல்லவள் யாரும் கிடையாது. அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காவிட்டால் அவர்கள்தான் அவளுக்கு முதல் எதிரி. இப்படிப்பட்ட மைத்ரி கல்யாணத்திற்காக மணமகள் அறையில் மேக்கப் போட்டு கொண்டிருந்தாள். மணப்பெண்ணுக்கே உரிய நாணத்துடன் மேக்கப் போட்டு கொண்டிருக்க அவளது தோழிகள் வந்து அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். அவளின் தோழியான மானசி, என்ன மைத்ரி மாப்பிள்ளை என்ன சொல்றாரு என கேட்க, என்ன பேசுறது, ஒரே மாதத்துல திருமணத்தை வச்சுட்டாங்க, இரண்டு அப்பாக்களும் பேசி விரைவில் திருமணத்தை முடிக்கணும்னு வச்சாச்சு, அதனால சரியா பேசக்கூட இல்லை என மைத்ரி கூற, இனிமே என்ன வேலை, பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், ஹனிமூன் எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா என்று கேட்டால் மானசி, எங்க பிளான் பண்றது, கரெக்டா 30 நாளைக்கு முன்னாடி திருமணம்னு சொன்னாங்க, இந்த ஒரு மாதம் திருமணத்திற்கான வேலையை பண்ணவே சரியாயிடுச்சு, அப்பா சென்னைக்கு வந்த புதிதில் வைபவோட அப்பா தான் வேலை கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்பாவுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்து கொடுத்துருக்காரு. அதுக்கு நன்றி கடனா, அவர் வந்து கேட்ட உடனே என்ன கூட கேட்காம உடனே திருமண முடிவு எடுத்துட்டார். எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான், இருந்தாலும் அப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார், அதனால் ஒத்துக்கிட்டேன். சரி வைபவம், நீயும் வெளியே எங்கேயாச்சும் போனீங்களா இல்லையா என்று கேட்க, நகை எடுக்கும்போது ஒரு நாள், புடவை எடுக்கும்போது ஒரு நாள் பார்த்ததோடு சரி, அப்புறம் ஒரு 2 தடவை ஃபோன் பண்ணி அதுவும் ஒரு 5 to 10 நிமிடங்கள் பேசியிருப்போம், அவ்வளவு தான், அதுக்கு மேலே பேசலை என்று மைத்ரி கூற, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா என மானசி கூறினாள். பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாம் அவங்கள மாட்டமா என்று இரு தோழிகளும் பேசி கொண்டு சிரித்து கொண்டிருக்க அங்கு மகேந்திரன் வந்து ரெடியாமா என்று கேட்க, ரெடிப்பா கிளம்பியாச்சு என்று கூறினாள் மைத்ரி. சரி இரு, மாப்பிள்ளை அறையை போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டா ஸ்டேஜில் வந்து நிற்க வேண்டியது தான். எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை வந்து பார்த்து பரிசு பொருள் கொடுப்பாங்க. இரு, நான் வைபவை போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அங்கு மணமகன் அறை என்று எழுதியிருந்த அறைக்குள் எட்டி பார்த்த அவர் வைபவின் நண்பர்கள் மட்டுமே இருப்பதை பார்த்து,
எங்கப்பா வைபவ், மாப்பிள்ள ரெடியா என்று கேட்க, யாரோ அவனோட நெருங்கிய நண்பர் வராங்கன்னு வாசலுக்கு போயிருக்காங்கள், வந்துடுவான் இன்னும் 10 நிமிஷத்தில் என்று கூறினான். இப்போ எதுக்குப்பா மாப்பிள்ள வெளியெல்லாம் போய்கிட்டு, எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் போய் சீக்கிரமாக வைபவை வர சொல்லுங்க என்று மகேந்திரன் கூறினார். நண்பர்களில் ஒருவன் வெளியே சென்று வைபவை கூட்டி வர செல்ல, சிறிது நேரத்தில் அவன் கூறிய விஷயத்தை கேட்ட மகேந்திரனுக்கு அதிர்ச்சியாகி உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவன் கூறிய விஷயம் என்னவென்றால், வைபவ் வெளியே இல்லை என்பதுதான். உடனே வைபவின் அப்பாவான நடராஜனிடம் சென்ற மகேந்திரன் இது பற்றி விஷயத்தை கூற, அவரும் பதட்டமாகி தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார். அதை பார்த்தவுடன் மகேந்திரனுக்கு சில விஷயங்கள் புரிந்து போயிற்று. இவர்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயம் தெரிந்திருக்கின்றது. அதை மறைத்து வைத்து திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அவன் இவர்களை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான். நடராஜனை பார்த்த மகேந்திரன், ஏன் சார் இப்படி பண்ணீங்க என கேட்க, நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல மகேந்திரன், சாரி, என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறினார். மன்னிப்பதற்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. என்னோட பொண்ணோட வாழ்க்கை அதில் போய் விளையாண்டுட்டீங்களே. நான் சொன்ன, நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே வார்த்தைக்காக திருமணம் செய்ய நானும் ஒத்துக்கிட்டேன். நான் சொன்னேங்கிற ஒரே வார்த்தைக்காக திருமணம் செய்ய அவளும் ஒத்துக்கிட்டா. அப்பவே அவள் கேட்டா, ஏன்பா ஒரு மாதத்துக்குள்ள திருமணம், கொஞ்ச நாள் கழித்து வச்சுக்கலாமேன். எனக்கு புரியாமல் உங்கள் மேலே இருக்கிற நன்றி உணர்ச்சியில் நான் ஒப்புக்கொண்டது இப்போ எனக்கு தப்பாக போயிடுச்சு என்று அவர் பதட்டப்பட்டார். அதற்கு நடராஜன், தன்னை மன்னித்து விடுமாறும் அதற்கு ஈடாக என்ன நஷ்டஈடு வேண்டுமென்றாலும் கொடுக்கிறேன் என்று கூற, பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது, என்னிடம் இல்லாத பணமா, இந்த நிலையில் இத்தனை பேரின் முன்னால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே என்று கூறிக்கொண்டு அழுகின்ற நிலையில் நின்று கொண்டிருந்தார் மகேந்திரன். அப்போது நிலைமையின் வீரியத்தை புரிந்து கொண்ட ஷியாம் அங்கு வந்து, நான் வேண்டுமென்றால் சென்று வைபவை அழைத்து வரட்டுமா என்று கேட்டான். அப்போதுதான் மகேந்திரன் ஷியாமை பார்த்தார். உடனே அவரது மூளையில் மின்னல் அடித்தது. வேகமாக சென்ற அவர் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு மணமகன் அறைக்கு சென்றார். அவனை உள்ளே அழைத்து சென்று அமர வைத்து அவன் கையை பிடித்து கொண்டார். இங்க பாரு ஷியாம், இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போகிறேன், அதை எனக்காக நீ மறுக்காமல் செய்யணும், சரியா என்று கேட்க, சொல்லுங்க மாமா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க என்று கேட்டான் ஷியாம். இந்த நிலைமையில் நான் என்ன உன்னிடம் கேட்க போகிறேன்னு நினைக்கிறேன், நீ மைத்ரியை திருமணம் செய்து கொள்ளணும், ஒத்துக்கிறியா என்று கேட்க, என்ன மாமா சொல்கிறீங்க என்று ஷியாம் கேட்க, இங்கே பாரு ஷியாம், இது உன்னோட கையில்லை காலாக நினச்சி நான் கேட்குறேன். இந்த மாமாவுக்காக நீ இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே இருக்கிற எத்தனையோ உறவினர்கள் முன்னாடி நான் அசிங்கப்பட விரும்பலை என்று கூற, மாமா இது நான் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது, மைத்ரியின் முடிவுன்னு ஒன்று இருக்குத்தானே என்று ஷியாம் கேட்க, நான் அவகிட்ட பேசுகிறேன், அவள் மறுக்க மாட்டா என்று மகேந்திரன் கூறினார். அப்படி இல்லை மாமா, எனக்கு மைத்ரியை திருமணம் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கௌரவம் முக்கியம், நீங்கள் எதுக்கும் மைத்ரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க என்று கூறினான். நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவனை ரெடி ஆகுமாறு கூறினார். அதற்கு அவன், நீங்கள் முதல்ல மைத்ரி கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ரெடி ஆகிறேன் என்று கூறினான். உடனே மணமகள் அறைக்கு ஓடினார் மகேந்திரன். அதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு அதிர்ச்சியாகி அங்கிருந்த கட்டலில் அமர்ந்திருந்தாள் மைத்ரி. இப்போதுதான் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம், இப்படி ஆகிவிட்டதே என இருவரும் சொல்லி கொண்டிருக்க, அப்போது உள்ளே வந்த மகேந்திரன், மானசி நீ கொஞ்ச நேரம் வெளியே இருக்கியாமா, நான் கொஞ்சம் மைத்ரி கிட்ட பேசணும்னு கூற, வேகமாக எழுந்த மானசி அறையை விட்டு வெளியே வந்தாள். பின் கதவை சாத்தினார் மகேந்திரன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கண்ணீர் வெளியே வர அடம் பிடித்து கொண்டிருந்தது. நின்று கொண்டிருந்த மைத்ரிக்கு தன் தந்தையை பார்த்தவுடன் அழுகை வந்தது. தன் தந்தையை கட்டிப்பிடித்து கதறினாள். மகேந்திரன் அவளது அழுகையை அடக்க முடியவில்லை. சற்று நேரம் அவளை கட்டுப்பிடித்து அவளை அங்கிருந்த படுக்கையில் அமரச் சொன்னார். சாரிம்மா, என்னால் தானே இந்த மாதிரி ஆகிடுச்சு, இதற்கு நான் தான் காரணம் என்று மகேந்திரன் மைத்ரியிடம் மன்னிப்பு கேட்டார். ஏன்பா நீங்கள் ஒரு தடவை விசாரித்திருக்கலாம் இல்லையா என்று மைத்ரி கேட்க, நம்ம நடராஜன் பையன்தானே, சின்ன வயசுலேருந்து பார்த்த பையன் தானேந்தாமா ஒத்துக்கிட்டேன், சரியாக விசாரிக்காமல் விட்டுட்டு இந்த மாதிரி ஆகணும் நான் யோசிக்கவே இல்லைம்மா என்று அவர் கூறினார். பின் நான் ஒன்று சொல்லட்டா என்று கேட்டார் மகேந்திரன். சொல்லுங்கப்பா என்று மைத்ரி கூற, இதை கேட்டு நீ என் மேலே கோபப்படாத, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்று கூறினார். சொல்லுங்கப்பா, பொடி வச்சு பேசாதீங்க, இனிமேல் பொடி வச்சு பேசி என்ன ஆகப்போகுது, அதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே என்று கூறினாள் மைத்ரி. இல்லைம்மா நான் சொல்கிற விஷயத்தை கேளு, நம்ம ஷியாமை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று மகேந்திரன் கேட்க, அவளுக்கு உடனே புரிந்து போனது. அப்பா என்று கத்தினாள் மைத்ரி. என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கப்பா என்று கேட்டாள். இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு, உறவினர்கள் எல்லாம் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது இப்போ இந்த கல்யாணம் நடக்கலனா நான் என்ன செய்யட்டும் என்று கேட்க, நீங்கள் என்னை பற்றி நினச்சி பார்க்கவே இல்லைப்பா என்று கூறினாள் மைத்ரி. உன்னை பற்றி நினச்சதுனால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன், ஆரம்பத்திலே நான் ஷியாமுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, அவனுக்கு என்னமா குறைச்சல், அவனுக்கும் நம்ம கம்பெனியில் 30% ஷேர் இருக்குது,
அது இல்லாமல் அவனும் ஊரில் பண்ணை தோட்டம் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் வச்சுருக்கான். பூக்கள் பழங்கள் காய்கறிகள்னு எல்லாமே பயிரிடுறான். உன்னை வச்சு நல்லா பார்த்துக்குவான். அதில் நல்ல அனுபவம் இருக்குது. மாதத்தில் அவனுக்கு குறையாமல் 5 லட்சம் சம்பாதிக்கிறான். என்ன, அவன் கிராமத்தில் இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனாலும் அவன் கல்லூரி படிப்பை படித்து தானே இருக்கான். இதற்கு மேலே என்ன வேண்டும் என்று மகேந்திரன் கேட்க, என்னால் பட்டிக்காட்டிலலாம் போய் குடும்பம் நடத்த முடியாது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில். நான் போய் எப்படிப்பா பட்டிக்காட்டில் இருக்க முடியும்? என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவனை மாதிரி அந்த மாதிரி நான் நினச்சி பார்க்கல, பழகவும் இல்லை என்று கூறினாள் மைத்ரி. முதல் தடவை நான் தப்பு பண்ணியிருக்கலாமா, ஆனால் இந்த தடவை நான் யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதுதான் உன்னோட எதிர்காலத்துக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இது எப்படி என் மண்டைக்கு தன்னால் உழைக்காமல் போச்சுன்னு தெரியல என்று புலம்பினார் மகேந்திரன். சிறு வயதிலிருந்தே மைத்ரி தன் அப்பாவை கொண்டு பிறந்திருந்தாள். என்னதான் பிடிவாதம் இருந்தாலும் அப்பா ஒன்று சொன்னால் அதை மீறக்கூடாது என்று நினைப்பவள் மைத்ரி. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? காலையில் வந்து உனக்கு வைபவுடன் கல்யாணம் என்று கூறிவிட்டு அந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அனைத்தும் தலைகீழாகி இப்போது ஷியாம் கணவனாகப் போகிறான் என்று தந்தை கூறுகிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தலை சுற்றியது. ஷியாமுடன் அவள் சிறு வயதிலிருந்து பழகியவள்தான். கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு படிக்கும் வரை ஒவ்வொரு வருடம் முழு ஆண்டு பரீட்சையின் போது இப்போது ஊருக்கு சென்று ஷியாமுடன் ஓடி ஆடி விளையாடியவள்தான் அவளும். ஆனால் 6ஆவது முதல் கல்லூரி முடியும் வரை அவனிடம் அவள் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. இருவருக்கும் கிட்டத்தட்ட 1 வருட வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். அவள் பெரிதாக ஊருக்கு சென்றதில்லை. அதனால் அவளால் ஷியாமை திருமணம் செய்வதை பற்றி நினைத்து பார்க்க முடியவில்லை. இப்போது 2 விஷயங்கள்தான். ஒன்று, திருமணமே வேண்டாம் என்று மண்டபத்தை விட்டு வீட்டிற்கு செல்வது. இன்னொன்று, ஷியாமை திருமணம் செய்து கொள்வது. ஷியாமை திருமணம் செய்து கொண்டு அந்த கிராமத்தில் சென்று தன்னால் வசிக்க முடியுமா என்று யோசித்தாள். கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு, அப்பா ஒரு கண்டிஷன், நான் உங்கள் விருப்பத்திற்கிணங்க திருமணம் செய்துக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேண்டும். என் மனது எப்போது மாறுதோ அப்போது தான் நான் சென்று குடித்தனம் நடத்துவேன். அதுவரை என்னால் சென்னையை விட்டு எங்கும் செல்ல முடியாது. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினாள். மனதில் ஒரு முடிவு எடுத்திருந்தாள் மைத்ரி. திருமணமே வேண்டாம் என்று மண்டபத்தை விட்டு செல்வதை விட அவனை திருமணம் செய்து கொண்டு அப்பாவின் வீட்டில் இருப்பது கொஞ்சம் நல்லதாக தெரிந்தது அவளுக்கு. அதனால் அந்த மாதிரி கூறினாள் மைத்ரி. அதை கேட்ட மகேந்திரனுக்கு மிகவும் சந்தோஷம். அப்போதைக்கு அவள் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறிய ஒரு வார்த்தை தான் அவருக்கு வேத வாக்காக இருந்தது. உடனே தன் மகள் என்றும் பாராமல் அவளை கையெடுத்து கும்பிட்டு விட்டு வேகமாக மணமகன் அறைக்கு ஓடினார். அவர் வர இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் கிளம்பு மைத்ரி ஒத்துக்கொண்டு விட்டாள் உன்னை திருமணம் செய்ய என்று கூற ஷியாமுக்கு கொஞ்சம் ஷாக்காகத்தான் இருந்தது. அவள் ஒத்துக்கொள்வாள் என்பதை ஷியாம் எதிர்பார்த்திருக்கவில்லை. சற்று நேரம் கூட அவனுக்கு சிந்திக்க நேரம் இல்லாமல் கிளம்ப வேண்டியிருந்தது. எனவே எதுவும் கேட்காமல் கிளம்பி மணவறைக்கு வந்து நின்றான் ஷியாம். அப்போது ஏற்கனவே கிளம்பியிருந்த மைத்ரி அங்கு வந்து நின்றாள். இதுவரை மைத்ரி ஷியாமை ஏதேனும் விழாக்களில் 1-2 தடவை பார்த்திருந்தாலும் அவனை நன்றாக பார்த்ததில்லை. மணமேடைக்கு வரும்போது அவனை பார்த்தாள். நல்ல உயரம் மானிறம், ஆனாலும் அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. கச்சிதமான மீசை, கூர்மையான நாசி, அவனது கண்களும் அழகானவை. அப்போது அங்கே வந்த மைத்ரியை நோக்கியது ஷியாமின் கண்கள். மைத்ரி காஞ்சிபுர பட்டு புடவையில் வைர நகைகள் மின்ன அழகோவியம் போல, இதுவரை அது மாமா மகள் என்று மட்டுமே சற்று தூர இருந்து பார்த்திருந்த ஷியாமுக்கு அவள் தனக்கு மனைவியாகப் போகிறாள் என்றவுடன் சட்டென அவனுடைய மனதில் அவள் நெருக்கமானவள் ஆகி போனாள். ஆனால் மைத்ரிக்கு அவனிடம் ஒரு ஈர்ப்பு தோன்றினாலும் மனதிற்கு நெருக்கமானவனாக தோன்றவில்லை. தன் தகுதிக்கு இவன் பொருத்தமானவனாக இருப்பானா, சரியான கிராமத்து ஆளாக இருப்பானா என்று மனதிற்குள் குழம்பினாள். ஆனாலும் இனி எதுவும் செய்யும் மனநிலையில் இல்லை. அதனால் அங்கு வந்த வசந்தியும் மல்லிகாவும் இருவரும் பாதுகாப்பாக மனமேடையிலேயே நின்று கொண்டனர். பதிலாக ஷியாம் வந்து நின்ற உடனேயே சிலர் மண்டபத்தில் அரசல் புரசலாக வைபவ் ஓடி போனது பற்றி பேசி கொண்டிருந்த சிலரும் வாயை மூடிக்கொண்டனர். இப்போது எல்லார் கண்களும் மனமேடையை பார்த்து கொண்டே இருந்தது. வைபவுடன் அவள் நின்றிருந்த போது இருந்த ஜோடி பொருத்தத்தை விட மைத்ரிக்கும் ஷியாமுக்கும் ஜோடி பொருத்தம் மிகவும் நன்றாக இருந்தது. அன்று இரவு ரிசப்ஷன் முடிந்தது. முடிந்தவுடன் ஷியாமிடம் மகேந்திரன் மிகவும் நன்றி தெரிவித்தார். பின்னர் மைத்ரியிடம் பேசுகிறாயா என்று கேட்டதற்கு, அதெல்லாம் எதுவும் வேணாம் மாமா, திருமணம் முடிந்த பிறகு பொறுமையாக பேசிக்கொள்கிறேன். இப்பொழுது அவள் மனம் உடந்த நிலையில் இருப்பாள். அவளிடம் என்ன பேசினாலும் மனம் தேராது என்று கூற தன் மகளை இவன் நன்றாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை மகேந்திரனுக்கு வந்தது. முதலாவதாகவே ஷியாமை பார்த்து திருமணம் செய்து வைத்திருக்கலாம் மைத்ரிக்கு என தோன்றியது மகேந்திரனுக்கு. அங்கு மைத்ரிக்கு மிகவும் மன உளைச்சலாக இருந்தது. தந்தையிடம் ஓகே சொல்லிவிட்டாலும் வாழப்போகும் வாழ்வை எண்ணி அவளுக்கு மனம் தவித்து கொண்டிருந்தது. அப்படியே இரவு முழுவதும் எண்ணங்கள் ஓட அடுத்த நாள் காலையில் மகேந்திரன் வந்து அவளை கன்னிகாதானம் செய்து கொடுக்க ஷியாம் மைத்ரியின் கழுத்தில் தாலியை கட்டினான். சுற்றியிருந்த அனைத்து உற்றார் உறவினர்களும் தம்பதியினை வாழ்த்தினர்.
மனமேடையில் இரண்டு பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு தனி அறையில் அமர வைக்கப்பட்டனர் இருவரும். அங்கு மைத்ரியின் அம்மா வசந்தி பாலும் பழமும் எடுத்து வர அதை பார்த்த மைத்ரி திடீரென எழுந்து, அம்மா, இந்த சம்பிரதாயமெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்பணும், பால் பழம் எல்லாம் உட்காந்து என்னால் குடிச்சிட்ருக்க முடியாது என்று கூற அவரை பார்த்த ஷியாம், அவளை எதுவும் டென்ஷன் படுத்த வேணாம், விடுங்க, அவள் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருப்பா என்று அவரை சமாதானப்படுத்தினார். இல்லை ஷியாம், நடக்கிற சடங்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் இல்லையா என்று கூற உடனே அவளை பார்த்து மைத்ரி கத்த ஆரம்பித்தாள். ஆமாம், இப்போ எல்லாமே சரியாக நடந்துருச்சு, இது ஒன்று தான் குறைச்சல் என்று கேட்க சரியாக அப்போது உள்ளே வந்த மகேந்திரன் அவரை பார்த்தவுடன் மைத்ரி வாயை மூடிக்கொண்டாள். ஏனென்றால் இதையெல்லாம் அவள் சகித்து கொண்டது தன் அப்பாவுக்காகத்தானே. அவள் தகுதி பார்ப்பவள்தான், ஆனால் அவள் அப்பா என்றால் அவருக்கு தலைக்குனிவை எடுத்து ஏற்படுத்துவது மாதிரி என்றுமே நடந்து கொள்ள மாட்டாள் மைத்ரி. பின் நேரில் மகேந்திரனும் வசந்தியும் மணமக்களை தனது வீட்டிற்கு அழைத்து செல்ல மல்லிகாவும் அவரது வீட்டினரும் ஊருக்கு சென்று விட்டனர். மல்லிகாவுக்கும் அதிர்ச்சிதான், தன் மகனுக்கு அவசர கல்யாணம் ஆகிவிட்டது என்று. தன் தம்பி மகளை தானே திருமணம் செய்திருக்கிறான் என்ற ஒரு ஆறுதல், ஒரு மகிழ்ச்சி அவரது மனதில். ஆனால் அவள் பெரிய பட்டணத்து பெண், அவள் வந்து இங்கு இருக்க முடியுமா, எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பாளா, எதிர்த்து பேசினால் என்ன செய்வது என்ற ஒரு கவலை மனதில் அவருக்கு உறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் அவரது மகள் சௌமியாவோ, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாமா, அண்ணன் எல்லாமே பார்த்துக்குவான் என்று கூற ஷாமின் மேல் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக அதை தீர்த்து விடுவான் என்ற நம்பிக்கை, எப்படியும் அவளை தன் வழிக்கு கொண்டு வந்து விடுவான் என்ற நம்பிக்கை மல்லிகாவுக்கு இருந்தது. அதுவரை கொஞ்சம் அவளை விட்டு பிடிக்க வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் தம்பி மகள்தானே, அந்த பாசம் மல்லிகாவுக்கு எப்போதும் மைத்ரியின் மீது இருக்கும். திருமணம் முடிந்தவுடன் மணமக்கள் இருவரும் மற்றும் மகேந்திரன் வசந்தி அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். அன்று நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை நினைக்கும் போது மகேந்திரனுக்கு ஏதோ யுத்த களத்திலிருந்து திரும்பி வந்தது போல இருந்தது. ஆனாலும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தது அவருக்கு சற்று மனது ஆறுதலாக இருந்தது. பின் அங்கு வந்த ஷியாம் மகேந்திரனிடம், உங்களிடம் சற்று பேச வேண்டும் மாமா என்று கூறினான். எனக்கும் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கூற இருவரும் வெளியே உள்ள புல்வெளியில் போடப்பட்டிருந்த டீபாயில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது ஷியாம் மகேந்திரனிடம், மாமா, இன்னும் ஒரு மாதம் இரண்டு மாதத்திற்கு எந்த சடங்கு சம்பிரதாயமும் வேண்டாம், அவள் கொஞ்சம் மனதளவில் இந்த திருமணத்திற்கு தயாராகட்டும், பின் வந்து நானே அவளை அழைத்து செல்கிறேன் என்று கூற, அதேதான் நானும் உன்னிடம் சொல்ல வந்தேன், அவளை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா, அவள் பிடிவாதக்காரி, கொஞ்சம் அவளிடம் பார்த்து நடந்துகொள், அவள் ஒரு குழந்தை மாதிரி, இதுவரை அவள் அம்மாவிடம் எத்தனையோ தடவை கோபத்தை காட்டியிருக்கிறாள், ஆனால் என்னிடம் ஒரு முறை கூட கோபத்தை காட்டியதில்லை, ஏனென்றால் அவள் என்னை மிகவும் நம்புகிறாள், அதேபோல் ஒரு நாள் உன்னையும் மிகவும் நம்புவாள், அன்று உன்னை அவள் ஒரு நாள் தன்னுடையவனாக கருதுவாள், அதுவரைக்கும் சற்று நீ பொறுத்திரு என்று கூறினார் மகேந்திரன். அப்போது ஷியாம், எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூற பின் மாலையானதும் சற்று நேரம் மைத்ரியிடம் பேசலாம் என்று அவளின் அறைக்கு சென்றான் ஷியாம். அவனை பார்த்தவுடனே ஏதோ புலியை பார்ப்பது போல பார்த்தாள் மைத்ரி. உள்ளே வரலாமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் ஷியாம். ஷியாம் அங்கே இருந்த சோஃபாவில் அமர மைத்ரி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். மைத்ரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் ஷியாம். சொல்லுங்க என்றாள் மைத்ரி. இது மாதிரி நடக்கும்னு யாருக்கும் முன்னாடியே தெரியாது, நடந்தது நடந்தாச்சு, இனிமேல் நாம் நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுதான். எனக்கு புரியுது உனக்கு மாறுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு, அதுவரைக்கும் காத்திருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினான். அப்பாடி என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் மைத்ரி. ஷியாம், நீ இங்கே தானே வேலை பார்க்க போற என்று மைத்ரி கேட்க, இல்லை மைத்ரி, எனக்கு மாதத்தில் இரண்டு நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் இங்கு வேலை இருக்கும், அவ்வளவுதான், மீதி நாட்கள் நான் ஊரில் இருந்தாகணும், பண்ணைகளை பார்த்தாகணும், அதனால் என்னால் இங்கிருக்க முடியாது என்று கூறிவிட்டு, நான் எதற்கும் இப்போது உன்னை கட்டாயப்படுத்தவில்லை, நீ மனதை போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டு, நான் நாளை ஊருக்கு செல்கிறேன் என்று கூறினான். அவளிடம் எந்த சலனமும் இல்லை, போனால் போகட்டும் என்ற நினைப்பே அவளுக்கு அதிகமாக இருந்தது. அடுத்த நாள் காலை எழுந்து மகேந்திரனிடமும் வசந்தியிடமும் விடைபெற்று கொண்டு ஷியாம் ஊருக்கு சென்று விட்டான். மைத்ரி வீட்டிலேயே முடங்கி கிடந்தாள். அவளால் நடந்த திருமணத்தை சட்டென மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தவறு செய்து விட்டோமா, திருமணமே செய்திருக்க கூடாது, தோழிகள் எல்லாம் அமெரிக்கா, லண்டன், இங்கிலாந்து என்றிருக்க நாம் ஒரு கிராமத்தில் சென்று வாழ்வதா, என்னை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பார்கள், அந்த நிமிடத்தில் மனதில் எதுவுமே தோன்றவில்லை, சட்டென திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாகிவிட்டது, என்ன செய்வது என்று யோசித்தாள். நன்றாக யோசித்து பின் ஒரு முடிவுக்கு வந்தாள். ஷியாமின் பர்சனாலிட்டிக்கு எந்த குறைவும் இல்லை,
அவனும் நகரத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள் போல மாடனாகத்தான் இருக்கிறான். ஆனால் அந்த கிராமம்தான் இருக்கிறது. அதனால் எப்படியும் அவனை சென்னையிலேயே தங்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். அடுத்த முறை வரும்போது அதை பற்றி பேச வேண்டும். நம்மால் அங்கு சென்று வாழ முடியாது என்று யோசித்தாள். இப்படியே ஒரு வாரம் செல்ல மெதுவாக அறையை விட்டு வெளியே வர ஆரம்பித்தாள் மைத்ரி. பின் எப்பொழுதும் போல அப்பாவுடன் கம்பெனிக்கு செல்வது, ஷாப்பிங் செல்வது, நண்பர்களுடன் ஹோட்டலுக்கு செல்வது என திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்தாலோ அதேபோல் சகஜமாக ஆரம்பித்தாள். சரியாக ஒரு மாதத்தில் மைத்ரி நார்மலாகிவிட்டாள். அதை கண்ட மகேந்திரனுக்கும் வசந்திக்கும் மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் ஒரு தடவை கூட அவள் ஷியாமுக்கு ஃபோன் செய்யவில்லை. ஃபோன் செய்து எப்படி இருக்கிறீர்கள் என்றும் விசாரிக்கவில்லை. அன்று தோட்டத்தில் உள்ள மாமரங்களில் மாங்காய்களை அறுவடை செய்து லோடு ஏற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே வந்த தொழிலாளர்கள், என்ன தம்பி கல்யாணம் ஆகிடுச்சாமே, பொண்டாட்டியெல்லாம் எங்க கிட்ட காமிக்க மாட்டீங்களா என்று கேட்க, காண்பிக்கலாம், கூடிய விரைவில் உங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறேன் என்று கூறினான். ஆமா தம்பி, சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, விருந்து கண்டிப்பா வைங்க, சின்னம்மா எப்படி இருக்காங்கன்னு நாங்களும் பார்க்கணும் என்று கூற, கூடிய சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுவேன், அப்போ பார்த்துக்கோங்க என்று ஷியாம் கூறினான். அப்போது தோட்டத்தில் வேலை செய்த பெண்கள், நாங்களும் ஏதாவது கிராமத்துல தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம், கடைசியில் பாருங்க, ஐயா போய் சென்னையிலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எல்லாரும் பொண்ணை பற்றி அப்படி பேசிக்கிறாங்க, ரதி மாதிரி இருக்காமே ஐயாவுக்கும் சின்னம்மாவுக்கும் பயங்கர பொருத்தோன்னு பேசிக்கிறாங்க. நாங்கள் ஆவலாக இருக்கோம், கூட்டிட்டு வாங்க ஐயா என்று கூற, கண்டிப்பாக இந்த முறை போய் அழைச்சிட்டு வரேன், உங்களுக்கு காட்டவாவது அழைச்சிட்டு வரேன் என்று சிரித்து கொண்டே கூறினான். அன்று இரவு படுக்கையில் படுத்து கொண்டிருந்த ஷியாம் தான் திருமணமாகியும் தனியாக இருக்கிறோமே என்று யோசித்தான். ஆனாலும் இந்த ஒரு மாதத்தில் மைத்ரியிடமிருந்து ஒரு ஃபோன் கால் கூட இல்லை. வராதது அவனுக்கு சற்று ஏமாற்றமாகவே இருந்தது. சரி, நம்மிலும் தவறு இருக்கிறது, அவளுக்கு என்னிடம் பேச தயக்கம் இருக்கும், நான் பேசியிருக்கலாம் என்று நினைத்தான். திருமணத்திற்கு முன்பு எத்தனையோ தடவை மைத்ரியை அவன் பார்த்திருக்கிறான். அப்போதெல்லாம் அவனுக்கு எந்த நினைப்பும் அவளை பற்றி வந்ததில்லை. அவளை பற்றி மற்றவர்கள் சொல்வதை கேட்கும்போது அவள் சற்று பிடிவாதம் ஜாஸ்தி என்றும் தகுதி பார்ப்பவள் என்றும் தோன்றியதுண்டு. ஆனால் எப்பொழுது அவள் தன் மனைவி ஆகப் போகிறாள் என்று நினைத்தானோ அப்போதே அவளின் மேல் ஒரு காதல் அவனது மனதில் உருவானது. அவளை நினைக்க நினைக்க என்னவோ அவளை பார்க்க வேண்டும் போலவே தோன்ற, சரி நாளை சென்று பார்த்துவிட்டு வந்துவிடலாம், கையோடு அழைத்து வந்துவிடலாம் என்று தோன்ற அடுத்த நாள் சென்னைக்கு செல்வது என்று முடிவு செய்தான். எதற்கும் ஒருமுறை அவளிடம் பேசலாம் என்று எண்ணி அவளுக்கு ஃபோன் செய்தான். அவன் மைத்ரிக்கு ஃபோன் செய்வது இதுதான் முதல் தடவை. சற்று நேரம் ரிங் போக ஹலோ என்ற இனிய குரல் காதில் வந்து மோதியது ஷாமுக்கு. நான் ஷியாம் பேசுகிறேன் என்றவுடன், சொல்லுங்க என்றாள் மைத்ரி. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று கேட்க, நல்லா இருக்கேன் என்றாள். நான் நினச்சிட்டு இருக்கேன் மைத்ரி, ஒரு மாதமாக எனக்கு ஃபோன் செய்யவே இல்லை, அப்போ தான் தோணுச்சு நானும் உனக்கு ஃபோன் செய்யவே இல்லை இல்லையா, உனக்கு ஒரு வேளை பண்ண கூச்சமாக இருந்திருக்கலாம், நான் பண்ணியிருக்கணும், சாரி என்றான். ஆனால் மைத்ரியோ அவன் ஒரு நாள் கூட இவளுக்கு ஃபோன் செய்யவில்லை என்று கவலைப்படவே இல்லை. அதற்கு அவள் பரவாயில்ல என்றாள். மைத்ரி நாளை வந்து உன்னை ஊருக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன், எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ என்று அவன் கூற அவளுக்கு ஷாக் ஆனது. ஆனால் ஃபோனில் எதுவும் கூற வேண்டாம் என்று விட்டு அவள் அமைதியாகவே இருந்தாள். அவள் அமைதியை அவன் சம்மதம் என்று எடுத்துக்கொண்டான். பின் அடுத்த நாள் காலை மிகவும் சந்தோஷத்தில் தனது ஸ்கார்பியோ எடுத்துக்கொண்டு நேரே மாமனார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் ஷியாம். ஷியாம் வந்தவுடன் மகேந்திரனுக்கும் வசந்திக்கும் ஒரே சந்தோஷம். ஏன் ஷியாம், ஒரு மாதமா இந்த பக்கமே எட்டி பார்க்கல என்று கேட்டார் மகேந்திரன். இல்லை மாமா, மைத்ரி கொஞ்சம் சரியாகட்டும், பின்னர் வரலான்னு சொல்லியிருந்தேன் என்றான். நார்மல் ஆகிவிட்டாள் இப்பொழுது என்றார் மகேந்திரன். அதெல்லாம் ரெண்டு வாரத்திலே நார்மல் ஆயிட்டா, என் கூட கம்பெனிக்கு வரா, ஷாப்பிங் போறா, ஹோட்டலுக்கு போறா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் வசந்தி. அதான் மாமா, ஊரில் எல்லாரும் கேட்குறாங்க, மனைவியை கூட்டிகிட்டு வரப்போ போறீங்களா இல்லையான்னு, அதுதான் மைத்ரியை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் என்று கூற, நீ தாராளமாக அழைச்சிட்டு போகலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி நீயாச்சு உன்னோட மனைவியாச்சு என மகேந்திரனும் வசந்தியும் கூறிவிட்டனர். ஆனால் அன்று காலை மைத்ரி மிகவும் அப்செட்டாக இருந்தாள். ஷியாமை கண்டவுடன் முகத்தில் பேயறைந்தது போல இருந்தது. மனதில் எல்லளவும் மகிழ்ச்சி இல்லை. அதை கவனித்தான் ஷியாம். உணவருந்தும் போது ஓரிரு வார்த்தைகள் தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் அவள் பேசவில்லை. சரி, அவர்களது பெற்றோரின் முன் எதுவும் பேச வேண்டாம் என்று விட்டு சாப்பிட்டு முடித்த பின் ஷியாம் நேராக மைத்ரியின் அறைக்கு சென்றான். அங்கு மைத்ரி அறையில் அமர்ந்து ஃபோனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஷியாம் உள்ளே செல்ல வாங்க உட்காருங்க என்று கூறிவிட்டு அமைதியாக இருந்தாள். என்ன மைத்ரி, எல்லாம் பேக் பண்ணிட்டியா என்று கேட்டான் ஷியாம். ஷியாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் மைத்ரி. சொல்லு மைத்ரி, என்ன பேசணும் என்று கேட்டான். ஷியாம், எனக்கு வில்லேஜ் செட் ஆகும்னு எனக்கு தோணலை, அதனால நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் இங்கே மாற்றலாகி வர முடியுமா என்று கேட்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அங்கே பண்ணையை விட்டு என்னால் வர முடியாதுன்னு என்று கூறினான். அதுவும் இல்லாமல்
அங்கே நம்ம பண்ணையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் சின்னம்மாவை எப்படி கூட்டிகிட்டு வருவீங்க, எப்போ கூட்டிகிட்டு வருவீங்கன்னு கேட்டு நச்சரிக்கிறாங்க. அவங்களுக்கு உன்னை பார்க்கணும்னு ஒரு ஆசை. நீ கிளம்பியிரு, நான் கம்பெனி போயிட்டு வந்துடுறேன் என்று கூறினான் ஷியாம். உங்கள் பண்ணையில் வேலை செய்கிறவங்க பார்க்கணுங்கிறதுக்காகலாம் என்னால் கிராமத்தில் வந்து குப்பை கொட்ட முடியாது என்று வேகமாக கூறினாள் மைத்ரி. உடனே கோபம் வந்தது ஷியாமுக்கு. என்ன சொன்ன மைத்ரி, இன்னொரு தடவை சொல்லு என்று கேட்க, அவன் வார்த்தையில் சற்று கடுமை தெரியவே, எனக்கு கிராமத்துக்கு வருவதில் இஷ்டமில்லை என்று கூறினாள். சரி, அப்போ என்ன பண்ணுறதா உத்தேசம் என்று கேட்டான் ஷியாம். நீங்கள் இங்கே மாற்றலாகி வந்து இருங்கள் என்று அவள் கூற, மைத்ரி இன்னும் 2 மணி நேரம் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கணும், நான் வந்த உடனே நம்ம கிளம்புறோம் என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் ஆஃபீஸுக்கு சென்றான் ஷியாம். கீழே வந்தவன் மகேந்திரனும், மாமா அவள் வருவதற்கு ரெடியாக இல்லை போல, நான் சற்று கடுமையாக பேசியிருக்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் என்று கூற, நான் எதுவும் தப்பாக நினைக்கல, அவள் உன்னோட மனைவி, அவளை எப்போ கூட்டிகிட்டு போகணும் எப்படி கூட்டிகிட்டு போகணும் அது உன்னோட இஷ்டம், நான் அதில் தடுக்க எதுவும் இல்லை என்று கூறினார் மகேந்திரன். அதை கேட்ட ஷியாமுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்து. பெரிய கோடீஸ்வர பெண் என்பதால் பொத்தி பொத்தி வைக்காமல் தனக்காக யோசிக்கிறார் என்று நினைத்தான் ஷியாம். அத்தை நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்கலையே என்று வசந்தியை பார்த்து ஷியாம் கேட்க, இதில் தப்பாக என்ன இருக்குது ஷியாம், அவள் வந்து உன் கூட குடும்பம் நடத்தணும் இல்லையா, அதுதான் எங்களுக்கு ஆசை, திருமணம் முடிஞ்சும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறது நல்லாவா இருக்குது, சரி ஏதோ மனசுக்கு கஷ்டமாக இருந்தது, 1 மாதம் இருந்தாச்சு, இனிமேல் அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியது தான், அவள் அங்கு வருவது தான் முறை இல்லையா என்று கூறினார் வசந்தி. உங்களுக்கு என்ன குறைச்சல், ராணியம்மா மாதிரி இருக்கலாம், அவள் இப்போ புரிஞ்சிக்க மாட்டா, இன்னும் கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்குவா என்று கூறினார் வசந்தி. அதெல்லாம் ஷியாம் மனைவியை நல்லா திருத்தி கொண்டு வந்து விடுவான் என்று அவன் தோளை தட்டினார் மகேந்திரன். இது எதுவும் தெரியாமல் கூண்டில் அடைப்பட்ட புலி போன்று அங்கும் இங்கும் கோபமாக நடந்து கொண்டிருந்தாள் மைத்ரி. இவன் யார் என்னை அதிகாரம் செய்வது, நான் எங்கு இருக்க வேண்டும் என்று நான் தான் தீர்மானிக்க வேண்டும், இவன் அல்ல என்று விட்டு கிளம்பி கீழே வந்தாள். அப்போது மகேந்திரன் அவளை பார்த்து, என்னம்மா பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டியா என்று கேட்க அப்பாவின் முகத்தை பார்த்தாள். உடனே அவளுக்கு சற்று கோபம் தணிந்தது. அப்பா நீங்களாவது எடுத்து சொல்லலா இல்லையா, என்னால் அங்கு வர முடியாது என்று, நான் இங்கே இருக்கேன்ப்பா, அவர் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகட்டும் என்று கூற, அது நல்லா இருக்காதுமா, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு, கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தால் நல்லாவா இருக்கு, புரிஞ்சுக்கோ என்று கூற, பெற்றோர்கள் இருவரும் தன் பக்கம் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள் மைத்ரி. பின் இனி எதுவும் செய்வது வேலைக்காகாது என புரிந்து கொண்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் எதுவும் சொல்லலப்பா, அதனால் அவங்கக்கிட்ட போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினாள். அதற்கு மகேந்திரன், ஃபோனில் சொல்லிக்கலாம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷியாம் வந்துடுவானே என்று கூற, ஒரு 1 மணி நேரம்ப்பா வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். நேராக ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு சென்றவள் அங்கேயே அமர்ந்து விட்டாள். தன் 2 தோழிகளுக்கு ஃபோன் செய்து அவர்களை அங்கே வர சொன்னாள். அவர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். நேரம் போய்கொண்டே இருந்தது. அவளும் நேரத்தை வீணடிக்கத்தானே அங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாள். தன் வீட்டில் இருந்தால்தானே வந்து கூட்டிக் கொண்டு செல்வான், நான் வீட்டுக்கு இரவுதான் செல்லப்போகிறேன், என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்று முடிவு செய்து அமர்ந்திருந்து விதவிதமான ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீமை வாங்கி மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அது முடிந்து வேறு பெயரில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முடிந்துவிட்டது. நேரம் ஆக ஆக மைத்ரிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவனை கஷ்டப்பட வைத்து விட்டோம், எதையோ வென்ற மாதிரியான ஒரு உணர்வு மனதிற்குள் தோன்றியது. இருக்கட்டும், எனக்கு ஆர்டர் செய்கிறானா என்ற மன்மம் மனதில் தோன்றியது. அவளது 2 தோழிகளும், என்னடி 2 மணி நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்காந்துருக்கோம், கிளம்பலாமா இல்லையா என்று கேட்க, நாம் மூவிக்கு போகலாமா, 4 மணிக்கு ஒரு ஷோ இருக்கு, அதுக்கு போவோமா என்று கேட்டாள் மைத்ரி. சரி போகலாம் என்று முடிவெடுத்து மைத்ரி பில்லை செட்டில் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் எங்கோ இழுக்கப்படுவது போல உணர திரும்பி பார்த்தாள். அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தது ஷியாம். அவள் அவனை அங்கே எதிர்பார்க்கவில்லை. கையை பிடித்து இழுத்தவுடன் வேகமாக அவன் மேல் சென்று மோத, கையை விடுங்க, பொது இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சென்ஸே இல்லையா என்று அவள் அவனை பார்த்து கேட்க, நீ டீசெண்டாக நடந்திருந்தா நான் எதுக்கு இங்கே வரப்போகிறேன் என்று அவனும் கூறினான். அதை பார்த்த 2 தோழிகளும், மைத்ரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் என்று கூறிவிட்டு கிளம்பினர். ஷியாம் அவளை பார்த்து, நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டுருக்க, கிளம்பியாச்சா என்று கேட்டான். எனக்கு வர இஷ்டம் இல்லாமல் தானே நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், என்னை ஏன் நீ கம்பல் பண்ணுற என்று கேட்டாள் மைத்ரி. அவள் சற்றும் எதிர்பார்க்காதவாறு அவளை அலேக்காக தூக்கினான் அவன். சுற்றுமுற்றும் ஐஸ்கிரீம் சாப்பிட இருந்தவர்கள் அவர்களை பார்க்க மைத்ரிக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்று கேட்டாள். என் மனைவி, நான் தூக்கிட்டு போகிறேன் என்று கூற, முதல்ல என்னை இறக்கி விடுங்க என்று கூறினாள் மைத்ரி. இறங்கினால்தான் வரமாட்டேன் அடம்பிடிப்பியே, அப்போ என்ன பண்ண முடியும் என்று கூறிவிட்டு, உன்னை தூக்கிட்டு தான் போகிறேன் என்று கூற, சரி என்னை இறக்கி விடுங்க நான் வரேன் என்று கூறினாள்.
பின் அவன் அவளை இறக்கிவிட்டான். இனிமேலும் இருந்தால் இது சரியாகாது என்று விட்டு தலையை குனிந்து கொண்டு மெதுவாக அவனது பின் நடந்து காருக்குள் சென்றார். கார் நேராக அவளது வீட்டிற்கு சென்றது. அதற்குள் அவளது துணிமணிகள் எல்லாம் பேக் செய்யப்பட்டு ஹாலில் இருக்க போய் சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். அவள் அப்பா அம்மாவை முறைத்து பார்த்தாள். அவர்கள் அவளை கண்டு கொள்வதாக இல்லை. ஏனென்றால் மகேந்திரன் சொல்ல சொல்ல அரை மணி நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று விட்டு போய் வராமல் இருந்தது அவர்களுக்கும் அவளின் மேல் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. பின் ஷியாம் அவர்களை பார்த்து, மாமா நாங்கள் கிளம்புறோம் என்று கூறினான். மைத்ரிக்கு அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணில் நீர் வர மகேந்திரனுக்கும் அழுகை வந்தது. பின் வசந்தி சென்று மைத்ரியை கட்டி அணைத்து கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். இங்க பாரு மைத்ரி, கல்யாணம் ஆகிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வர கஷ்டம்தான் இது. எத்தனை நாள் அம்மா வீட்டில் இருக்க முடியும்? கணவன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் இல்லையா? நானும் உங்கள் அப்பா கூட வந்தப்ப இப்படி தான் அழுதுகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ நான் சந்தோஷமா இல்லையா? அதே மாதிரி நீயும் ஒரு நாள் சந்தோஷமா இருப்ப. கலங்காம போய் சந்தோஷமா கணவனோட குடும்பம் நடத்து என்று கூறினார் வசந்தி. அதையே மகேந்திரனும் ஆமோதிக்க அவளால் அங்கு எதுவும் பேச முடியவில்லை. அதற்குள் சூட்கேஸ் அனைத்தும் காரில் எடுத்து ஷியாம் வைக்க அவர்களிடம் விடை பெற்றான் ஷியாம். மகேந்திரனும் வசந்தியும் வாசலில் வந்து வழி அனுப்பி வைத்தனர். பின் மகேந்திரன் ஷியாமிடம், எப்படியும் இரவாகிவிடும், அதனால் டிரைவரை கூட அனுப்புகிறேன், அவர் வந்துவிட்டு திரும்பி வந்து விடுவார், இந்த இரவு நேரத்தில் நீ கார் ஓட்ட வேண்டாம் என்று கூறி டிரைவரை வர சொன்னார். பின் காரின் பின்புறம் ஷியாமும் மைத்ரியும் அமர்ந்து கொள்ள டிரைவர் காரை செலுத்தினார். காரில் ஒரு வார்த்தை கூட மைத்ரி ஷியாமிடம் பேசவில்லை. சொன்னதை சாதித்து விட்டான் என்ற கோபம் அவளுக்குள் இருந்தது. அவனும் அவள் ஏதாவது பேசுவாள் என்று கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தவன் பின்னை கண்ணை மூடி தூங்கலாமா என்று சற்று நேரத்திலேயே அயர்ந்து தூங்கிவிட்டான். அவன் உறங்கியவுடன் அவன் முகத்தையே சற்று நேரம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மைத்ரி. இனி என் வாழ்க்கை என்னவாகும், இவனுடன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கும் உறக்கம் வர அவளும் உறங்கி போனாள். அடுத்த நாள் காலை 6 மணி அளவில் அவர்களது ஊரை அடைய மைத்ரிக்கு அவளை யாரோ தட்டி எழுப்புவது கேட்டது. மைத்ரி எழுந்திரு, ஊர் வந்துடுச்சு என்று கூற கண்ணை விழித்து பார்த்தாள். கண்ணை விழித்து பார்த்த அவள் அதிர்ச்சியானாள். ஏனென்றால் ஷாமின் மடியில் மைத்ரி படுத்து உறங்கி கொண்டிருந்தாள். அவளை மெதுவாக அவன் தட்டி கொடுத்து கொண்டிருந்தான். அதிர்ச்சியாகி படக்கென எழுந்து அமர்ந்தாள் மைத்ரி. மனதிற்குள் ஒரே குழப்பம். இரவு முழுவதும் இவனது மடியிலேயா படுத்திருந்தோம்? கோபத்தில் பற்களுக்கிடையில் சீறினாள். ஏன், உங்கள் மேல் நான் சாய்ந்தால் என்னை நேராக உட்கார வைக்க வேண்டியதுதானே, எதற்காக மடியில படுக்க வச்சு தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, நீ எனது மனைவிதானே என்று கேட்டான் அவன். டிரைவர் இருந்ததால் அவருக்கு காது கேட்காத மாதிரி குசு குசுவென பேசிக்கொண்டார்கள் இருவரும். மனைவியாக இருந்தால் என்ன என்று கேட்டாள் மைத்ரி. மனைவியாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று இரவு உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று அவளிடம் ஷியாம் கூற அவளை பார்த்து கண்ணடித்தான். அவளுக்கு உடனே தூக்கி வாரி போட்டது. அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது, இங்கு அவனுடன் ஒரே அறையில் தான் தங்க வேண்டும் என்பது. என் விருப்பம் இல்லாமல் என்மேல் உங்கள் கைப்பட்டால் அவ்வளவுதான் என்று மைத்ரி கூறினாள். ஓ அப்படியா, அதையும் பார்க்கலாம் என்று ஷியாம் சிரித்து கொண்டே கூறினான். அவன் சிரிக்கும் போது அவனின் பல் வரிசை அழகாக தெரிய அவன் மிகவும் கம்பீரமாக தெரிந்தான். இதுவரை அவ்வளவு நெருக்கத்தில் அவன் சிரித்து அவள் பார்த்ததில்லை. அவனை ரசிக்கிறோம் என்றவுடன் அட இவனையா ரசிக்கிறோம் என்று விட்டு முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். பின் வீடு வந்துவிட கீழே இறங்கினாள். அவள் இறங்காமல் வண்டியின் உள்ளே அமர்ந்திருக்க, என்ன மைத்ரி வரியா இல்லை தூக்கிட்டு போகவா என்று கூற தூக்கி வாரி போட்டுக்கொண்டு இறங்கினாள். அதை பார்த்து புன்னகைத்தான் ஷியாம். என் மேல உனக்கு இவ்வளவு பயமா? பரவாயில்ல, கணவன் மேல பயமும் பக்தியும் இருக்கிறது நல்லதுதான் என்று கூறினான். அவள் எதுவும் பேசாமல் இறங்கினாள். அப்பொழுதுதான் வீட்டை கவனித்தாள் அவள். சென்னையில் இருக்கும் அவர்களது வீட்டின் அளவு இருக்கலாம் என்று கூற முடியாவிட்டாலும் இந்த வீடும் சிறியது இல்லை, பங்களாவிற்கு ஒரு படி கீழே என்று கூறலாம். சென்னையில் அவர்களது வீட்டில் 2 மாடிகள், வீட்டின் பின்புறம் சிறியதாக குளமும் தோட்டமும் வீட்டின் முன் புல்வெளியும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே வீட்டில் 2 மாடிகள் இருந்தாலும் வீட்டின் முன் விவசாய பொருட்கள் அடுக்குவது போன்ற குடோன் போன்ற அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுவும் இல்லாமல் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் அனைத்தும் லோடு ஏற்றுவதற்கு வசதியாக ஒரு செட்டும் போடப்பட்டிருந்தது. மைத்ரி இதற்கு முன் இங்கு வந்திருக்கிறாள், ஆனால் அது 5வது படிக்கும் போது. அதற்கு பின் ஒரு முறை கூட ஊருக்கு வந்ததில்லை. அதில் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இதுவே முதன்முறை. அவர்கள் வந்ததை அறிந்ததும் மல்லிகா ஆரத்தி எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு ஆரத்தி சுற்றினார். அவளை வலது காலை எடுத்து வந்து உள்ளே வருமாறு கூற மணமக்கள் இருவரும் உள்ளே சென்றனர். அப்பொழுது மல்லிகா மைத்ரியிடம், மேலே ரூமுக்கு போய் அங்கே குளித்துவிட்டு உடை மாற்றி கொண்டு வா என்று கூறினார். மைத்ரிக்கு ஏனோ மனதில் சோகம் அப்பிக்கொண்டது. என்னதான் அத்தை வீடாக இருந்தாலும் வீடு அவளுக்கு அந்நியமாய் தெரிந்தது. ஏதோ புது இடத்தில் திருவிழாவில் தொலைந்த குழந்தை போல சற்று நேரம் நின்றுவிட்டு பின் மாடிக்கு சென்றார்.
அதற்குள் ஷியாம் அவளது பெட்டிகளை எல்லாம் அறைக்குள் எடுத்து வைத்திருந்தான். அவளை தொடர்ந்து உள்ளே வந்த ஷியாம், மைத்ரி, அது உன்னோட செல்ஃப், உன்னோட துணிகள் எல்லாம் அதில் அடக்கி வச்சுக்கோ, போய் குளிச்சுட்டு உடை மாற்றிக்கோ என்று கூறிவிட்டு அவன் கீழே சென்று விட்டான். மைத்ரி அங்கே இருந்து அந்த ரூமை சற்று சுற்றி பார்த்தாள். பின் மைத்ரிக்கு அவளது தந்தை தாயின் நினைவு வந்தது. எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் தன்னை இப்படி விட்டு விட்டார்களே என்று அவர்களின் மேல் கோபமும் வந்தது. அதனால் ஃபோன் செய்யலாம் என்ற எண்ணத்தை கைவிட்டாள். பின் எதையோ யோசித்து கொண்டே அமர்ந்தவள் மெதுவாக அறையை சுற்றி பார்த்தாள். நல்ல விசாலமான அறை. அறையில் ஒரு டபுள் காட் போட்டப்பட்டிருந்தது. அதில் கிட்டத்தட்ட 4 பேர் படுத்து உருளலாம் போல நன்கு பெரிய கட்டில். ஹாலின் ஒரு ஓரத்தில் 3 பேர் அமருமாறு சோஃபா போடப்பட்டிருந்தது. பின் படுக்கையிலிருந்து தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு நேராக ஷோகேஸ் அமைக்கப்பட்டு அதில் தொலைக்காட்சி பொருத்தப்பட்டிருந்தது. ரூமின் இடதுபுறமாக கபோர்டுகள் இருந்தன. அறையில் ஏசி பொருத்தப்பட்டிருந்தது. பின் அங்கே வாட்டர் பியூரிஃபையரும் இருந்தது. கிராமத்தில் ஒரு அறையில் இவ்வளவு வசதிகள் இருப்பது அவளுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. பின் கதவை திறந்து துணிமணிகளை அடுக்கி விட்டு பின் ஒரு பிங்க் கலர் டாப்பும் ப்ளூ ஜீன்ஸும் எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள். ஷவரில் நன்கு சூடாக வந்த நீரில் குளித்து முடித்து பின் உடையை அணிந்து கொண்டு தலையை துவட்டியபடி வெளியே வந்தாள். அவள் குளியறையிலிருந்து வெளியே வரவும் ஷியாம் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவளை பார்த்த ஷியாம் அந்த பிங்க் கலர் லாங் டாப்பும் அவளுக்கு பாந்தமாக இருப்பதை நினைத்து ஹாய் ஸ்வீட்டி என்று அவன் கூற, யார் ஸ்வீட்டி என்று கேட்டாள் மைத்ரி. இங்கே வேறு யார் இருக்காங்க? நீ மட்டும்தானே இருக்க? பின்ன வேறு யாரை கூப்பிடுவேன்? உன்னை மட்டும்தானே கூப்பிட முடியும். நீ தான் அந்த ஸ்வீட்டி என்று பெரிதாக கூறினான் ஷியாம். இங்கே பாரு ஷியாம், எனக்கு இந்த ஸ்வீட்டி க்வீட்டி எல்லாம் கூப்பிடுறதெல்லாம் விட்டுட்டு இந்த நார்மலாக பேசு, எனக்கு பிடிக்காது என்று கூறினாள் மைத்ரி. இது உனக்குத்தானே பிடிக்காது, எனக்கு பிடிக்குமே என்று விட்டு குளிக்க உள்ளே சென்றான். குளித்துவிட்டு அவன் எந்த கோலத்தில் வெளியே வருவான், அந்த நேரத்தில் நாம் இங்கே நிற்கக்கூடாது என்று விட்டு அறையை விட்டு கீழே படிகளில் இறங்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அறையில் இருந்த ஷியாம் மைத்ரி என்று கூப்பிட, என்ன என்றாள் மைத்ரி. இங்கே கொஞ்சம் வா என்றான். அவள் உள்ளே செல்ல, அந்த பெட்ல உட்காரு என்றான். எதுக்கு என்று கேட்டாள் மைத்ரி. உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், உட்கார், உன்னிடம் கொஞ்சம் பேசணும் என்றான். நான் பேசுனதுக்கெல்லாம் நீ ஓகேன்னு சொல்லிட்டியா? நீ பேசுறதுக்கு மட்டும் நான் ஏன் கேட்கணும் என்று கேட்டாள் மைத்ரி. அப்புறம் ஊயிஷ்டம், அதற்கு பின் நடக்கும் விளைவுகளுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவளின் அருகே வந்தான் ஷியாம். சரி சொல்லு, அங்கேயே நின்று சொல்லு என்று கேட்டாள் மைத்ரி. இங்கே பாரு மைத்ரி, நம் இருவருக்குள்ளும் சண்டை இருந்தால் அது இந்த அறையில் மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி அது இந்த அறையை விட்டு வெளியே போகக்கூடாது. அம்மா முன்னாடியோ அக்கா முன்னாடியோ அல்லது தொழிலாளர்கள் முன்னாடியோ நாம் இருவரும் சந்தோஷமான தம்பதிகள், அவ்வளவுதான். அதில் ஏதாவது உன்னை மீறி வெளிப்பட்டா பின்னாடி நடக்கும் பின்விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லை என்று கூறினான். இதை தானே சொல்ல போற, வேற என்ன சொல்ல போற என்று கோபத்துடன் கேட்டாள் அவள். அவளின் அருகே வந்த ஷியாம் அவளின் கன்னத்தை பிடித்து செல்லமாக கிள்ளினான். அவள் அவனது கையை தட்டிவிட்டாள். சமத்துக்குட்டி, ஒரு தடவை சொன்னதும் கப்புன்னு பிடிச்சிட்ட, கற்பூர புத்தி என்று பாராட்டினான். அவ்வளவுதானா, இதுக்கு மேலே ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா என்று கேட்டாள் மைத்ரி. அவ்வளவுதான் ஸ்வீட்டி, இனிமேல் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஆனா செய்யறதுக்கு என்றான். நீ வேற எதுவும் பேச வேணாம், நான் கீழே போறேன் என்று விட்டு அவள் கீழே எழுந்து சென்றாள். அப்போது ஷியாம் இந்த பிடிவாதக்காரியை அடக்குவது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அடக்கி விடலாம் என்று நினைத்தான். இங்கு சென்னையில் வசந்தி தனது மகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். என்னங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று மகேந்திரனும் கூற, எனக்கும் தான் கஷ்டமாக இருக்கு, ஆனால் நல்ல மாப்பிள்ளை கிடைச்ச ஒரு சந்தோஷம். யோசிச்சு பாரு, வைபவ் வேறு யாரையாவது காதலித்து விட்டு நம் மகளை திருமணம் செய்திருந்தா 2 பேரோட வாழ்க்கையும் சின்ன பின்னமாகி இருக்கும். ஆனால் அவன் போனதும் ஒரு விதத்தில் நல்லதாகவே அமைந்தது. ஷியாம் அவளை கல்யாணம் செய்து கொண்டதால நீ வேணா பார்த்துட்டேரு, இன்னும் 1 வருடத்தில் இல்லை 2 வருடத்தில் அவங்கள மாதிரி அந்யோன்யமான தம்பதிகள் யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருவரும் இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஷியாமை பற்றியும் தெரியும், மைத்ரியை பற்றியும் தெரியும். மைத்ரிக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வரணும், அவ்வளவுதான். நம்பிக்கை வந்துவிட்டா அவங்க மேலே உயிரையே வச்சுடுவா. ஷியாம் எப்படியும் மைத்ரியை தன் வழிக்கு கொண்டு வந்துடுவான். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. கொஞ்ச நாட்கள் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அவங்கள அவங்க போக்கில் விட்டு பிடிக்கணும். நாம் அதில் போய் குழப்பக்கூடாது. குழப்ப போனால் அப்புறம் அவங்க வாழ்க்கைக்கு அது இடைஞ்சலாயிடும். அப்பப்போ ஃபோன் செய்து நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கலாம். எப்படியும் மாதத்திற்கு 1 முறை வருவாங்க, அப்போது பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் என்று கூறினார் மகேந்திரன். மல்லிகாவுக்கு உதவியாக வீட்டில் சமையல் செய்ய தேவி என்ற பெண் இருக்கிறாள். தேவி எல்லாவற்றையும் செய்து முடிக்க மல்லிகா வந்து இருவரையும் உணவருந்த கூறினார். அப்போது மணமக்கள் இருவரும் அருகருகே அமர வைத்து உணவு பரிமாறினார் மல்லிகா. இரவு இருந்த கோபத்தில் எதுவும் சாப்பிடாததால் மிகவும் பசித்தது மைத்ரிக்கு.
கொஞ்சம் கூடுதலாகவே சாப்பிட்டார். அப்போது மல்லிகா, டயட் டயட்னு இத்தனை நாள் உடம்பு ஒல்லியாக வச்சுக்கிட்டது போதும், இனிமேலாவது நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா தேத்திக்கோ என்று கூறினார் மல்லிகா. அவளிடம் ஒரு கண் வைத்து கொண்டே சாப்பிட்டான் ஷியாம். நன்றாக சாப்பிடுகிறாளா என்று பார்த்தான். பின் அவளிடம், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கூறு, தினமும் இங்கிருந்து டிரைவர் டவுனுக்கு சென்று வருவான், அப்பொழுது வாங்கி வர சொல்லலாம் என்று கூற, அங்கே மல்லிகா இருந்ததால் சரி என்று தலையாட்டினாள் அவள். இதுவே அறையில் இருந்திருந்தால் எனக்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்றுதான், நான் சென்னைக்கு போக வேண்டும் என்று கூறியிருப்பாள். ஆனால் இங்கு கூற முடியாது அல்லவா, அதனால் தலையாடிவிட்டு உணவை சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்தவுடன் அவளை பண்ணைக்கு கூப்பிட்டான் ஷியாம். அப்பொழுது அவள், எதற்கு நான் வீட்டிலேயே இருக்கிறேன் என்று கூற, மல்லிகாவும் இன்று தானப்பா வந்திருக்கா, அவ வீட்டிலே இருக்கட்டும் என்று கூறினார். நீ மட்டும் பண்ணைக்கு போயிட்டு வா என்று கூற, அதற்கு ஷியாம், பண்ணையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் மைத்ரியை பார்க்கணும்னு சொன்னாங்க என்று கூறினார். மைத்ரி தனது மனதுக்குள் எப்பொழுதும் பண்ணை பண்ணை பண்ணை, பண்ணையில் வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நான் சொல்லும் சொல்லுக்கு இவன் கொடுக்கிறானா என்று மனதிற்குள் கருவிக்கொண்டாள். பின் வெளியே சென்று புல்லட்டை ஸ்டார்ட் செய்ய அவளுக்கு அவனுடன் புல்லட்டில் செல்ல பிடிக்கவில்லை, நின்று கொண்டே இருந்தாள். ஏரிக்கோ மைத்ரி என்று சொல்ல, நாம் காரில் போகலாமா என்று கேட்டாள். அதற்கு அவன் சிரித்தான். அவனுக்கு புரிந்து போனது எதற்காக அவள் புல்லட்டில் வரமாட்டேன் என்று கூறுகிறாள் என்று. அது ஒத்தையடிப்பாத, பைக்கில் தான் போக முடியும், கார் வேணும்னா நிறுத்திட்டு நிறைய தூரம் நடக்கணும், மேடும் பள்ளமுமா இருக்கும், உன்னால் நடக்க முடியாது, நடக்க முடியலன்னா உன்னை தூக்கிட்டு போகிறேன், அதுக்கு ஓகேனா காரில் போகலாம் என்று கிண்டல் அடிக்க, இல்லை இல்லை நான் பைக்கிலே வருகிறேன் என்று கூறிவிட்டு புல்லட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள். புல்லட் எப்பொழுதுமே ஓட்டுபவர்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும், ஆனால் பின்னால் அமர்ந்து கொண்டு செல்பவர்களுக்கு அவ்வளவு வசதியாக இருக்காது, பெரிதாக அதில் இடமும் இருக்காது. புல்லட்டில் ஏறி மைத்ரி அமர அவன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான். பின் போய்கொண்டே இருக்கும்போது மைத்ரியிடம், உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் வாங்கி தருகிறேன் என்று கூற, நான் என்ன கேட்டாலும் வாங்கித்தர முடியுமா என்று கூறினாள். நான் சென்னைக்கு போகணும், உன்னை விட்டுட்டு போகணும், இந்த இரண்டை தவிர வேறு எது வேணுமானாலும் கேளு, நான் வாங்கித்தரேன் என்று கூறிவிட்டு இருக்கும்போதே சற்று தூரத்தில் புல்லட் நின்றது. எங்கே என்று பார்க்க அங்கு பூக்காரம்மா அவர்களை நிறுத்தினார். என்னப்பா புது மாப்பிள்ளையாயிட்ட, இவ்வளவு நாளாச்சா உனக்கு பொண்ணை கொண்டு வந்து காமிக்க என்று கேட்க, ஆமா பாட்டி, பொண்ணு ஊர்ல இருந்தா, இப்பதான் கூட்டிட்டு வந்தேன் என்று கூறினான் ஷியாம். பின் அவர் இரண்டு முளை பூவை எடுத்து கொடுக்க, நான் பூ வைக்க மாட்டேன் பாட்டி என்று மைத்ரி கூறினாள். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, பூ வைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, இந்தா வச்சுக்கோ என்று கூறி அவளது தலையில் அந்த இரண்டு முளை பூவை வைத்து விட்டார். மைத்ரிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. பின் அவர்களை பார்த்த ஷியாம், நன்றி பாட்டி, இந்தாங்க காசு என்று கூற, காசெல்லாம் வேணாம்ப்பா என்று கூறிவிட்டு, உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா, ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு, அம்மாவை வீட்டுக்கு போனது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சுற்றி போட சொல்லு என்று கூற, சரி பாட்டி நாங்கள் பண்ணைக்கு போகிறோம் என்று கூறிவிட்டு இருவரும் கிளம்பினார்கள். ஷியாம் அவளிடம், பார்த்தாயா, கிராமத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே வெள்ளந்தியான மனிதர்கள், மனதில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேச மாட்டார்கள் என்று கூற, ஆமாம், கிராமத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி பேசுவது என்றே தெரியாது, தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைப்பது அவர்களுக்கு கைவந்த கலை என்று அவள் கூற, நீ என்றுதான் புரிந்து கொள்ளப் போகிறாயா என்று கூறிவிட்டு அவன் புல்லட்டை செலுத்தினான். சற்று மேடும் பள்ளமுமாக இருக்க இருவரின் உடலும் ஒன்றுடன் ஒன்று மோதியது. அவளின் மென்மையான பாகங்கள் அவனின் உடலில் பட ஷியாமுக்கு சற்று கிளர்ச்சியூட்டுவதாக இருந்தது. பின் ஷியாம், மைத்ரி நீ கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு அப்புறம் என்றான். என்ன சொல்ல போற, பின்னாடி நடக்கும் விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே, அப்படி என்ன நடக்கப் போகுதுன்னு நான் பார்க்குறேன் என்று கூற, பார்ப்பதற்கு ஆசைப்படுவ போல இருக்கே என்று அவளை பார்த்து கேட்டான் அவன். அது நடக்கும்போது நீயே தெரிந்து கொள்வாய் என்று அவன் கூறினான். அவளும், அப்படியா, அதைத்தான் நானும் பார்க்கிறேன் என்று கூறினாள். இருவரும் பண்ணையை அடைய பண்ணையில் வேலை செய்யும் ஆட்கள் அனைவரும் வந்து சின்னம்மா சின்னம்மா என்று அவளிடம் பேசினார்கள். அப்போது ஷியாம் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. கிராமத்தில் இருப்பவர்கள் வெள்ளந்தியான மனிதர்கள் என்று அவன் கூறியது. பின் அவர்களிடம் அவள் என் மேல் உள்ள கோபத்தை அவள் காண்பிக்கவில்லை, அவர்களிடம் நன்றாகவே சிரித்து பேசினான். பின் அவளை பண்ணைக்கு கூட்டிச் சென்று காண்பித்தான் அவன். வாழை தோட்டம், கொய்யா தோட்டம் மற்றும் ரோஜா தோட்டம் அனைத்திலும் ரோஜா பூக்களை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். ரோஜாவை பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவள் அழகாக சிரிக்க அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஷியாம். உனக்கு இந்த ரோஜா பிடிச்சிருக்கா என்று கேட்க, ஒரு தோட்டம் முழுவதும் ரோஜா பூக்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு என்று சின்ன குழந்தை போல் சிரித்தாள். அப்போது ஷியாமுக்கு தோன்றியது, இவளை மாற்றுவது அவ்வளவு கஷ்டம் இல்லை போல,
அவள் ஒரு குழந்தைத்தனம் அவளிடம் இருக்கிறது. அந்த குழந்தைத்தனத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாள். பின் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இருவரும் கிளம்பி வீட்டை அடைந்தனர். வீட்டை அடையும் போது வெளியே நின்றிருந்த காரை பார்த்தவுடன் மைத்ரிக்கு ஒரே ஆனந்தம். ஏனென்றால் அவளது அப்பா வந்திருந்தார். அவரது கார் வெளியே நின்றிருந்தது. வேகமாக சிரித்து கொண்டு ஆவலோடு ஓடும் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் ஷியாம். என்றாவது ஒரு நாள் எனக்காக இந்த மாதிரி ஓடி வருவாளா என்று மனது ஏங்கியது. உள்ளே ஓடிய மைத்ரி அப்பா அம்மாவை கட்டி அணைத்து கொண்டாள். பின் என்னப்பா சர்ப்ரைஸ் என்று கேட்க, இல்லம்மா அம்மா உன் ஞாபகமாகவே இருக்குன்னு சொன்னா, சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என்று கூறினார். பின் அவர்களுடன் அமர்ந்து அவள் பேசி கொண்டிருக்க, என்ன மாமா மகளை பிரிஞ்சு ஒரு நாள் கூட உங்களால் இருக்க முடியலையா என்று கேட்டான் ஷியாம். இல்லை ஷியாம், கொஞ்சம் சடங்கு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் முடிச்சுட்டு போகணும், அதுக்காக வந்தோம் என்று கூற மைத்ரிக்கு அவர்கள் வந்த நோக்கம் புரிந்துவிட்டது. முதலிற்கு தயார்படுத்த வந்திருக்கிறார்கள் என்று உடனே அவளுக்கு முகம் சிரித்து விட்டது. பின் காரிலிருந்து அவர்கள் வாங்கி வந்த பழங்கள் இனிப்புகள் பூக்கள் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைக்க அப்பொழுது ஷியாமின் அக்கா சௌமியாவும் அவளது கணவர் வருணும் வந்து சேர்ந்தனர். எல்லோரையும் வரவேற்று அமர வைத்து மல்லிகா எல்லோருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தார். பின் அம்மா அப்பாவிடம் தனியே பேசினாள் மைத்ரி. அப்பா என்னால் இங்கே இருக்க முடியும்னு தோணலை, எப்படியாவது ஷியாமை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்களேன் என்று கூறினாள். இப்போ தானம்மா வந்திருக்க, கொஞ்ச நாள் இரு அப்புறமா பேசிக்கலாம் என்று ஆறுதல் படுத்தினார் மகேந்திரன். பின் அவர் வெளியே வர அவர் அம்மாவிடம், அம்மா இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் தேவையில்ல, எதுக்குமா இதெல்லாம் என்று அவள் கேட்க, இங்கே பாரு மைத்ரி, ஏற்கனவே ஒரு மாதம் ஆயிடுச்சு, நீ எதுவும் பேசாத, உன்னை முன்னாடியே நான் அனுப்பியிருக்கணும். உன்னை எங்கள் வீட்டில் வச்சிருந்தது என்னோட தப்பு, மனசு மாறும்னு நான் வச்சிருந்தா நேற்று நீ பண்ணது எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு, அந்த மாதிரி நீ பண்ணியிருக்க கூடாது இல்லையா, ஷியாம் உன்னோட கணவர், நீ அதை மனசில் வச்சுக்கணும், நல்லா யோசிச்சு பாரு, அவ்வளவு பிரச்சனை நடந்து மண்டபத்தில் யாரும் இல்லாமல் நின்னப்ப நமக்கு கை கொடுத்தது ஷியாம் தானே, ஏன் நீ அதை நினச்சி பார்க்க மாட்டேங்கிற, கிராமத்தங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மனசில் வச்சுட்டு குழப்பிக்கிற, கொஞ்ச நாளில் இது பழகிடும், நானும் இங்கே பிறந்து வளர்ந்தவ தான், அப்பாவோட பிஸ்னஸ்க்காகத்தானே நானும் அப்பாவும் சென்னையில் இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் நாங்களும் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவோம், நீ கவலைப்படாத என்று கூற சற்று ஆறுதலானால் மைத்ரி. சௌமியாவும் அவளது கணவர் வருணும் சென்று அன்று இரவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தனர். சௌமியாவும் வருணும் மனமொத்த தம்பதிகள். கட்டிலை மலரால் அலங்கரித்து கொண்டிருக்க வருண் சௌமியாவை பார்த்து கண்ணடித்தான். என்ன சௌமியா, நம்மளோட முதலிரவு ஞாபகம் வருதா என்று கேட்க சௌமியாவின் கண்ணம் சிவந்தது. நாம் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாமா என்று வருண் கேட்க, நாம் பண்ண முயற்சி எல்லாம் போதும், என் தம்பி கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கட்டும் என்றாள் அவள் கிண்டலாக. அப்போது வருண் சௌமியிடம், எனக்கு ஒரு ஐடியா என்றான். என்னன்னு சொல்லுங்க என்று கேட்க, பக்கத்தார ஃப்ரீயாக தான் இருக்குது, அதில் நமக்கும் இதே மாதிரி டெக்கரேட் பண்ணலாமா என்று கேட்க, ஆமாம் ஆமாம் ரொம்ப ஆசை தான், நான் என் அம்மா வீட்டுக்கு வரதே 2 நாட்கள் தான், நான் என் அம்மாவுடன் சென்று தூங்க போகிறேன் என்று கூறினாள். சரி நீ ஊருக்கு வரதானே போகிற, அங்கே உன்னை கவனிச்சிக்கிறேன் என்று கிண்டலடித்தான் வருண். பின் அன்று இரவு மைத்ரியை அலங்கரித்தார்கள் வசந்தியும் சௌமியாவும். வெண்பட்டு புடவையில் மல்லிகைப்பூவை தலைநிறைய வைத்து சிறியதாக கழுத்தில் ஒரு நெக்லஸுடன் தேவதை போல ரெடியாகி இருந்தாள் மைத்ரி. அவளது கையில் பால் சொம்பை கொடுத்த வசந்தி, பார்த்து நடந்துக்கோ எல்லாம் உன் கையில் தான் இருக்கு என்று கூறி அனுப்பி வைத்தார். மைத்ரிக்கு மனது படப்படவேன அடித்து கொண்டது. திருமணமாகி 1 மாதமாகியிருந்தாலும் இதுதான் அவனுடன் கழிக்கப் போகும் முதலிரவு. மெல்ல அடி எடுத்து உள்ளே செல்ல கட்டிலில் பட்டு வேட்டி சட்டையுடன் கம்பீரமாக புது மாப்பிள்ளை போல் அமர்ந்திருந்தான் ஷியாம். அவளை ஆவலாக எதிர்பார்த்து இருப்பவன் போல, வா மைத்ரி உள்ளே வா என்று அன்பாக அழைத்தான். அவள் சென்று பாலை அவன் கையில் கொடுக்க அதை வாங்கி டேபிளின் மேல் வைத்தான். பால் குடிக்கிறாயா என்று அவளிடம் கேட்க, எனக்கு பால் பிடிக்காது, நான் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன் என்று அவள் கூறினாள். நான் வேணா கிச்சனில் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா என்று அவன் கேட்க, எனக்கு நைட்டில் எதையும் குடிச்சு பழக்கம் இல்லை என்று விட்டேத்தியாக பதில் சொன்னார். சரி இந்த பாலை நம்ம குடிச்சா என்ன குடிக்கலனா என்ன, இந்த பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு, வா இங்கே உட்காரு என்று படுக்கையை அவன் காட்ட, இல்லை நான் இங்கே உட்காந்துக்கிறேன் என்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். மைத்ரி இந்த கட்டில் பாரு, எவ்வளோ அழகாக பூ தொங்கிட்டு இருக்கு, இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது என்று குறும்பாக கேட்டான் ஷியாம். பாவம் இந்த பூவெல்லாம் செடியில் இருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும், அதை ஏன் இப்படி கட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது என்று வெடுக்கென்று கூறினாள் மைத்ரி. சரி என்ன உனக்கு பிடிக்குதா இல்லையா என்று கேட்டான். என்னோட விருப்பம் இங்கே முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிற எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை என்று அவள் கூறினாள். சரி நல்லா ஆழ்ந்து யோசிச்சு மனசில் வச்சு என் முகத்தை பார்த்து உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பார்ப்போம் என்று அவன் கேட்க அவள் நன்றாக யோசித்து பார்த்தாள். இன்று ஒரு நாள் அவனுடன் இருந்ததே அவன்பால் ஏதோ ஒரு ஈர்ப்பு உருவாவது அவளுக்கு புரிந்தது. அதனால் அவளால் தெளிவாக கூற முடியவில்லை. உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்று சரி அவன் பேசுவது அவளுக்கு கோபம் வரவே அவனது முகத்தை நேராக பார்த்தாள். ஆனால் முகத்தை பார்த்தும் அவளால் கூற முடியவில்லை. பின் தலையை குனிந்து கொண்டாள்.
சரி, இப்போ என்ன பண்ணுறதா உத்தேசம் என்று கேட்டான். அதற்கும் அவள் எந்த பதிலும் கூறவில்லை. பின் மெதுவாக எழுந்து அவள் அருகே சோஃபாவில் வந்து அமர்ந்தான் ஷியாம். அவளது தாடையை பிடித்து நிமிர்த்தி அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். அவள் அவனது கையை தட்டிவிட மெதுவாக குனிந்து அவளின் உதட்டில் முத்தமிட்டான். பின் அவள் விருப்பமில்லாத பெண்ணுடன் இந்த மாதிரி நடந்து கொள்வது உனக்கு தப்புன்னு தெரியலையா, நீ படித்தவன் தானே என்று கேட்க, நீதான் என்னை பிடிக்கலன்னு கண்ணுக்கு நேராக பார்த்து சொல்ல சொன்ன, நீ சொல்லவே இல்லையே என்று அவன் கூற, அவனது கண்ணை நேராக பார்த்து எனக்கு உன்னை பிடிக்கலை என்று சொல்லிவிட்டு, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ கட்டலில் படுத்துக்கோ என்று கூறினான். இல்லை வேண்டாம், நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ மகாராணி, பெட்லேயே படுத்து பழக்கப்பட்டவ, அதனால் பெட்டில் படுத்துக்கோ என்று கூறிவிட்டு பெட்டில் இருந்த தலையணையையும் பெட்ஷீட்டையும் எடுத்துக்கொண்டு சோஃபாவிற்கு வந்தான் ஷியாம். ஷியாமிற்கு உணர்ச்சிகள் வேகமாக அலைமோதி கொண்டிருந்தன. அவ்வளவு அழகாக அவளை பார்த்துவிட்டு அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் அவளின் விருப்பம் இல்லாமல் அவளை தொடுவது நன்றாக இருக்காது என்று நினைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு படுத்து கொண்டான். சோஃபாவில் கட்டிலில் படுத்த மைத்திரிக்கு எப்படியோ என்று முடிந்துவிட்டது. இனி வரும் ராத்திரிகள் எப்படி இருக்கும் என்பது பூதாகரமாக தோன்றியது. இருந்தாலும் அவன் அவளது உதட்டில் வைத்த முதல் முத்தம் அவளது உணர்ச்சிகளையும் சற்று கிளறிவிட்டிருந்தது. ஆனால் அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாது என்று கண்ணை இறுக மூடி படுத்து கொண்டாள். அப்படியே உறக்கம் கண்களை தழுவ நன்கு உறங்கிவிட்டாள். எவ்வளவு நேரம் கண்களை மூடி படுத்தும் ஷியாமிற்கு உறக்கம் வரவில்லை. திரும்பி அவளை பார்க்க சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில் வரும் தேவதை படுத்திருப்பது போல, வெண்பட்டு உடுத்தி தேவதை படுக்கையில் படுத்திருப்பது போல அவனுக்கு தோன்றியது. நன்றாக ஆழ்ந்து உறங்குவதை பார்த்தான். மெதுவாக அவள் அருகில் சென்று அமர்ந்து அவளது முகத்தையே சற்று நேரம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். இவ்வளவு பிடிவாதம் பிடித்திருந்தாலும், அதை மனதில் ஆசை இருந்தாலும் வெளிக்காட்டிக்கொள்ள ஈகோ அவளை தடுக்கிறது என்று நினைத்து கொண்டான். மெதுவே அவள் அருகே சென்று அவளது நெற்றி, கன்னம், உதடு, கழுத்து என்று அவனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு முத்தமிட்டுவிட்டு அவன் திரும்ப மெதுவாக விலகியிருந்த செயலை அவளது இடுப்பை காண்பித்தது. அதனருகே கையை எடுத்து போக, வேண்டாம் ஷியாம், மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான், கத்தி கூப்பாட்டு போட்டு விடுவாள் என்று தோன்ற மெதுவாக வந்து படுத்து கொண்டான். இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஏக்கம் தீரும் வரை இதையே கடைபிடிக்கலாம் என்று முடிவெடுத்தான். அவளை பற்றி நினைத்து கொண்டே கொஞ்ச நேரம் இருந்தவன் அப்படியே உறங்கிவிட்டான். பிறகு காலையில் அவள் குளியல் அறையிலிருந்து குளித்துவிட்டு தலையை துவட்டி கொண்டு வெளியே வந்தாள் மைத்ரி. குட் மார்னிங் மைத்ரி என்றான் அவன். குட் மார்னிங் என்றாள் அவளும் திரும்ப. சரியாக முதலிரவு முடிந்தவர்கள் கூட இந்த அளவு காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு இருக்க மாட்டாங்க. ஆனாலும் உன்னோட நடிப்பு பிரமாதம் என்று அவன் கூற அவளுக்கும் லேசாக புன்னகை வந்தது. ஆனாலும் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் தலையை கோதி கொண்டிருக்க மெதுவாக எழுந்து அவள் அருகே சென்றான் ஷியாம். எதுக்கு நீ இப்போ கிட்ட வர என்று கேட்டாள் மைத்ரி. அவளை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தன் பார்வையால் விழுங்கினான். காலையில் எழுந்தவுடனே, மங்களகரமா, மனைவி இவ்வளோ அழகாக குளிச்சுட்டு வந்து நின்னா யார் தான் கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் கட்டின புருஷன் ஏன் பக்கத்தில் வரான்னு கேட்குற முத பொண்டாட்டி நீயா தான் இருப்ப என்று கூறினான் ஷியாம். ஏதோ 10 வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசுகிற, கடைசி அரை மணி நேரத்தில் முடிவு பண்ணி திருமணம் செய்தவன் தானே நீ. ஆனால் நீ அடிக்கிற டைலாக் எல்லாம் ஏதோ காலங்காலமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க மாதிரி இருக்கு, அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்று மைத்ரி கூற, அதுதான் மஞ்சள் கயிறு மகிமைன்னு சொல்லுவாங்க, உன் கழுத்தில் தாலி கட்டின உடனே உன் மேலே காதல் வந்துருச்சு எனக்கு என்று அவன் கூறினான். இதற்கு மேலும் இங்கே இருந்தால் சரியா இருக்காது என்று விட்டு அவள் கீழே போக முயன்றாள். எங்கே ஓடுற என்றான் ஷியாம். கீழே போகிறேன் என்றாள் மைத்ரி. கீழே போய் என்ன பண்ண போற, எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, தோட்டத்தில் வேலை செய்ய ஆள் இருக்காங்க, வீட்டில் வேலை செய்ய ஆள் இருக்காங்க, உனக்கு ஒரே வேலை என்னை கவனிக்கிறது மட்டும்தான், நீ என்னை மட்டும் கவனிச்சா போதும் என்று அவன் கூற, எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் செய்வேன், இந்த வேலை எனக்கு பிடிக்கலை, நான் செய்ய மாட்டேன் என்று விட்டு அவள் ஓட முயல, அவன் அவள் கையிலை பிடித்து இழுத்த வேகத்தில் அவன் மேலே வந்து அவள் விழ ஒரு மலர் கூடையே தன் மீது வந்து விழுந்தது போல இருந்தது அவனுக்கு. அவளின் மிருதுவான பாகங்கள் அவனை இம்சை செய்தது. அவனது கை அவளது இடுப்பை சுற்றி வளைக்க அவள் திமிரினாள். உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா என்று அவன் கேட்க, மேனஸ் இருந்ததுனால தான் நேற்று இரவு எதுவும் நடக்கலை, எனக்கு மனசில் மேனஸ் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணட்டா என்று அவன் கூற, போய் முதல்ல பல்ல விளக்கு, எப்போதும் ரொமான்ஸ் மூடில் இருந்தால் அவ்வளவுதான் என்று விட்டு அவள் வெளியே சென்றாள். பாய் ஸ்வீட்டி என்றான் அவன். அவனை முறைத்து கொண்டு வெளியே சென்றாள். பின் அவன் குளித்து முடித்து கீழே வர, ஸ்வீட்டி என் கூட பண்ணைக்கு வரியா என்று கேட்க, நாளாம் வரல, நீ போயிட்டு வா என்று கூறிவிட்டாள். நாட்கள் கடந்தன. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு அவள் விலகி விலகி போக, இவனும் குசும்பாக, குறும்பாக, பிடிவாதமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் மைத்திரியிடம் செய்வது வழக்கமாக்கி கொண்டே போனது.
ஆனால் இரவு அவளின் முத்தமிடுதல் மட்டும் நிறுத்தவில்லை. அவள் அறியாமல் தினமும் அவளை முத்தமிட்டு தன் தாபத்தை தீர்த்து கொண்டிருந்தான் ஷியாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிவிட்டது. அன்று பண்ணைக்கு போன ஷியாம் ஏதோ வேலை இருப்பதாக கூறி டவுனுக்கு சென்றுவிட ஆட்களை பார்த்து கொள்ள கூறி மல்லிகாவை பண்ணைக்கு போகச் சொன்னான். மல்லிகாவும் பண்ணைக்கு சென்றுவிட வீட்டிலிருந்து போர் அடித்தது மைத்ரிக்கு. தன்னை இப்படி கொண்டு வந்து சிக்க வைத்து விட்டானே, பேசாமல் அப்பா அம்மாவுடன் ஊருக்கு சென்றிருக்கலாம் என்று தோன்றியது அவளுக்கு. சென்னையில் இருந்தால் கொஞ்சம் போர் அடித்தாலும் பிளே ஸ்டேஷன் போகலாம், ஐஸ்கிரீம் ஷாப் போகலாம், தீம் பார்க் போகலாம் என நிறைய ஆப்ஷன்கள் இருந்தன. ஆனால் கிராமத்தில் எங்கே செல்வது என்று யோசித்து கொண்டிருந்தாள். பின் அப்போது போர் அடிக்கவே கிச்சனுக்கு சென்று ஜூஸ் கலக்கி கொண்டிருந்தாள். அப்பொழுது ஹாய் ஸ்வீட்டு என்று கொண்டே உள்ளே வந்தான் ஷியாம். இவன் எங்கே இங்கே வந்தான், டவுனுக்கு அல்லவா போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான் என்று திரும்பி பார்த்தாள். வேகமாக உள்ளே வந்தவன் பின் இருந்து அவளை கட்டி அணைத்தான். அப்பொழுது அவனை திரும்பி பார்த்த அவள், உனக்கு வேற நினைப்பே இருக்காதா, எப்ப பாரு இதே நினைப்பு தானா, டவுனுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். முதல்ல என் மேல இருந்து கையை எடு என்றும் கூறினான். அதெல்லாம் எடுக்க முடியாது, எனக்கு உன் மேல உரிமை இருக்கு என்று அவன் கூற, உரிமை இருக்கா இல்லையான்னு நான் தான் சொல்லணும் என்று மைத்ரி கூறினாள். அவள் கழுத்தில் தொங்கும் தாலியை சுட்டிக்காட்டி, இதுதான் அந்த லைசன்ஸ் என்று கூறினான். இந்த ஒன்னை என் கழுத்துல கட்டிட்டு நீ என்ன படுத்துற பாடு இருக்கே என்று அவனை முறைத்தாள். அவனுடன் என்னதான் வார்த்தைக்கு வார்த்தை மல்லுக்கு நின்றாலும் அவன் வந்து செய்யும் சில்மிஷங்களை சற்று ரசிக்க ஆரம்பித்தாள். அவள் அவனிடம் ஷியாம் அவளை பார்த்து, எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா என்று கேட்டான். அது எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம் என்று அவள் கூற, சரி எதுவும் தான் கிடைக்கல, ஜூஸாவது கொடு, நான் குடிச்சிட்டு பண்ணைக்கு போறேன் என்று கூறினான். அப்போது பண்ணையிலிருந்து ஃபோன் கால் வந்தது. மல்லிகா ஃபோன் செய்திருந்தார். உடனே அவன் முகம் மாறியது. என்னவென்று விசாரித்த போது எதுவும் சொல்லாமல் வேகமாக விரைந்து சென்றான். அவன் முகத்தில் இருந்த பதட்டம் அவளையும் தொற்றி கொண்டது. என்னவாக இருக்கும் என்று பதறினாள். பின் அவன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்ய ஒரு நிமிடம் என்று விட்டு வேகமாக வீட்டை பூட்டிவிட்டு புல்லட்டில் ஏறி சென்று அமர்ந்து கொண்டாள். வேகமாக எதுவும் பேசாமல் பண்ணைக்கு சென்ற அவன் அங்கே கீழே விழுந்த சிறுவனை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். நடந்த விஷயம் இதுதான். பண்ணையில் பெரியவர்கள் பூக்களையும் பழங்களையும் பறித்து கொண்டிருக்க அங்கிருந்த சிறுவர்கள் அங்கு இருந்த மரங்களில் ஏறி விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடி கொண்டிருக்கும் போது ஒருவன் மரத்தை ஊஞ்சல் போல் ஆட்டியிருக்கிறான். ஊஞ்சலில் அமர்ந்திருக்கிறோன் என்று இரண்டு சிறுவர்கள் அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க ஆட்டிய வேகத்தில் மேலிருந்து ஒருவன் கீழே விழுந்துவிட மண்டையில் பலத்த அடி, ஒரே ரத்தம். அந்த சிறுவன் மயக்கமாகிவிட அப்பொழுதுதான் மல்லிகாவுக்கு பயம் வந்து உடனே ஷியாமுக்கு ஃபோன் செய்தார். சிறுவனின் தாயாரும் வந்து பார்க்க அந்த சிறுவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறான். ஷியாம் சென்று அந்த சிறுவனை எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். மைத்ரி மல்லிகாவோடு வீடு திரும்பினாள். மைத்ரிக்குமே சற்று கஷ்டமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் மைத்ரி தோட்டத்திலுள்ள ஆட்களை சென்று பார்க்கும்போது அந்த சிறுவனின் தாயார்தான் சின்னம்மா சின்னம்மா என்று அவ்வளவு ஆசையாக பேசினார். பின் தோட்டத்திலிருந்து கொய்யாப்பழத்தை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்து, இதை சாப்பிட்டு பாருங்கம்மா, ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் என்று ஆசையாக கொடுத்தார். அவளுக்கும் சற்று பதைப்பதைப்பாக இருந்தது. இது நாள் வரை ஒரு நாள் கூட ஷியாமுக்கு அவள் ஃபோன் செய்ததில்லை. இன்று முதன்முறையாக அந்த சிறுவனை பற்றி கேட்பதற்காக ஃபோன் செய்தாள். ஃபோனை எடுத்தவன் ஹலோ என்றான். நான் மைத்ரி பேசுகிறேன் என்றான். சொல்லு ஸ்வீட்டி என்றான் ஷியாம். சிறுவன் எப்படி இருக்கிறான், நன்றாக இருக்கிறானா, ரொம்ப அடிபட்டு விட்டதா என்று கேட்டான். ஆமாம், மண்டையில் சிறியதாக ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு தையல் போட்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நிம்மதி. எதுவும் ஆகியிருக்கக்கூடாது, அதுதான் கடவுளை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க என்றாள் மைத்ரி. சரிம்மா, நீ சாப்பிட்டு தூங்கு, நான் வரத்துக்கு லேட் ஆகும் என்று அவன் கூற சரி என்று விட்டு ஃபோனை வைத்து விட்டு பின் மல்லிகாவிடம் மைத்ரி விஷயத்தை கூறினாள். என்ன ஆச்சுமா, பையன் சரியாயிட்டானாமா என்று கேட்க, இல்லத்த, சிடி ஸ்கேன் பண்ணணுமா, பண்ணின பிறகுதான் சொல்லுவாங்களாம் என்று கூறினார். வரதுக்கு ரொம்ப லேட்டாகும், நம்மளை சாப்பிட்டுட்டு படுக்க சொன்னார் என்று கூறினாள் மைத்ரி. சரி நீ போய் சாப்பிடு என்று விட்டு அவளுக்கு பூரி கிழங்கு வைத்து விட்டு மல்லிகாவும் சாப்பிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். பின் தன் அறைக்கு வந்து படுத்த மைத்ரிக்கு சற்றும் உறக்கம் வரவில்லை. ஒவ்வொரு நாளும் அறைக்கு வந்து ஏதாவது சேட்டை செய்வான், குறும்பு செய்வான். ஆரம்பத்தில் அவனது குறும்புகள் மிகவும் எரிச்சலாக இருந்தாலும் போக போக அந்த குறும்பை ரசிக்க ஆரம்பித்தாள் மைத்ரி. மெது மெதுவாக நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை, யாருடன் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. யாரோ ஒருவனுடைய பையனுக்காக இவனும் போய் இரவு முழுக்க விழித்திருக்கிறானே, இதுவே டவுனாக இருந்தால் செய்வார்களா, அவரவர் அவரவர் வேலையை பார்த்துவிட்டு போய்கொள்வார்கள். ஒரு நாள் அந்த சிறுவனின் தாயார் நம்மிடம் பேசியதற்கே நமக்கு அவர்களை பிடித்து போய்விட்டது. சிறு வயதிலிருந்தே ஷியாம் அவர்களுடனே தானே வளர்ந்திருக்கிறான்.
அப்போ அவர்களின் பாசத்தை கண்டு நெகிழ்ந்திருப்பான் அல்லவா? அவன் எல்லாவற்றையும் முன்னின்று செய்வதற்கு காரணம், அதுவும் அவளை மெட்ராஸிலிருந்து இங்கு கூட்டி வந்தது கூட, எனது தோட்டத்தில் வேலை பார்ப்பவர்கள் உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றுதானே கூறி அழைத்து வந்தான். அவனை பொறுத்தவரை தொழிலாளி முதலாளி என்று எதுவும் இல்லை, எல்லோரும் ஒரு குடும்பம் போலவே நினைத்து பழகுகிறார்கள் என்பதை நினைத்து பார்த்தாள். படுக்கையில் படுத்து கொண்டே சோஃபாவை திரும்பி பார்த்தாள். அவன் இல்லாத அது வெற்றிடமாக இருந்தது. அவன் அங்கு படுத்து அவளை பார்த்து கண்ணடிப்பது போல அவளுக்கு தோன்றியது. ஏனோ அவனை உடனே பார்க்க வேண்டும் போலவும், அவ்வப்போது குறும்பாக வந்து அவன் அவளை கட்டி அணிப்பதும் செல்லமாக முத்தமிடுவதும் நடக்கும். அதை அவள் மிஸ் பண்ணினாள். அவன் அவள் அந்த சோஃபாவில் படுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். சோஃபாவில் மட்டும்தானா என்று மனது அவளை கேள்வி கேட்டது. இந்த படுக்கையில் படுத்தால் கூட நன்றாகத்தான் இருக்கும் தனது அருகில் என்று யோசிக்க யோசிக்க தன் மெல்ல மெல்ல அவனை நோக்கி ஈர்க்கப்படுவதை உணர்ந்தாள் மைத்ரி. அப்படியே அவனை நினைத்து கொண்டே உறங்கி போன பின் காலையில் படுக்கையிலிருந்து எழும்போது யாரோ தன் அருகில் படுத்திருப்பது போல தோன்ற திரும்பி பார்த்தாள். ஷியாம் படுத்திருந்தான். அவனது அணைப்பிற்குள் தான் அவள் இரவு முழுவதும் இருந்திருக்கிறாள். இரவு முழுவதும் இவனின் அணைப்பிலேவா இருந்திருக்கிறோம் என்று தோன்றியது. ஒருவேளை நடுராத்திரியில் வந்திருப்பான் போல. வந்தவன் உடையை கூட மாற்றாமல் அப்படியே படுக்கையில் விழுந்து விட்டான். சற்று திரும்பி பார்க்க அவனிடம் மெல்லிய அசைவு தெரிந்தது. அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று விட்டு சற்று நேரம் அப்படியே படுத்திருந்தாள். அவளின் கழுத்தில் அவனது மூச்சுக்காற்று பட்டது. அது அவளை என்னவோ செய்தது. அவளுக்கு குறுகுறுப்பாக இருந்தது. மெதுவாக அவனது கையை விளக்க முற்பட்டாள். அப்போது மேலும் அவன் அவளை இழுத்து தன் வசம் இழுத்தான், அணைத்தான். ஷாம் முதல கையெடு என்று அவள் கூற, ஸ்வீட்டி எங்கே ஓடுற, சற்று நேரம் படு என்று கூறினான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் சோஃபாவில் படுக்காமல் இங்கே வந்து படுப்ப என்று கூறினாள் அவள். உடனே அவன், டெய்லி சோஃபாவில் படுத்து படுத்து உடம்பே வலிக்குது, என்னால் குறுக்கி படுக்க முடியலை, புரிஞ்சுக்கோ என்று கூற அவளுக்கும் பாவமாக இருந்தது. நாளையிலிருந்து நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க என்று கூறினான். அப்படியெல்லாம் வேணாம், இது நாலு பேர் படுத்து தூங்குற அளவுக்கு பெருசாக தானே இருக்குது, அதனால் நாம் இருவரும் இதிலே படுத்துக்கலாம் என்று கூறினான். நீ கையை வச்சுட்டு கம்மன் இருப்பியா என்றாள் அவள். நான் உன்னோட உத்தரவில்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன், சரியா என்று கூறினான். சரி இப்போ முதல்ல உன் கையை எடு என்று கூறினாள். சரி நான் விடணும்னா ஷாமுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ என்று அவன் கூற, அவள் திரும்பி முதல்ல நீ கையை எடு அப்போதான் கொடுப்பேன் என்று கூற அவன் அந்த கை விலங்கை விலக்கிவிட அவள் இறங்கி ஓடி போய்விட்டாள். எத்தனை நாளைக்கு தப்பிச்சுட்டே இருப்பேன்னு பார்க்குறேன், ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவ என்று கூறினான் அவன். பின் அவள் குளியலறைக்கு சென்று ப்ரஷ் செய்துவிட்டு வெளியே வந்து சிறுவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டாள். சிடி ஸ்கேன் பார்த்த டாக்டர் அவனுக்கு எதுவும் தலையில் அடிபடவில்லை, பிளவு மட்டும்தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதனால் அதை ஈஸியாக சரி செய்து விடலாம், தையல் போட்டிருக்கிறார்கள், இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து டிஸ்சார்ஜ் செய்வார்கள் என்று கூறினான். பின் ஷியாம் ஒரு அதிசயம் நேற்று நடந்தது என்றான். என்ன அதிசயம் என்று கேட்டாள் மைத்ரி. எனக்கு கல்யாணமாகி 2 மாதம் ஆச்சு, ஆனால் என் ஃபோன் நம்பர் என் மனைவி கிட்டே இருக்குன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது என்று கூறினான் ஷியாம். அவள் சிரித்தாள். எனக்கு பயமாயிடுச்சு, பையன் நல்லா இருக்கானான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் செய்தேன் என்றாள் அவள். அன்று காலை உணவை சாப்பிடும்போது ஷாம் மைத்ரியிடம் கூறினான், இன்று சௌமியாவும் வருணும் அவர்களது வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டிருக்கிறார்கள், நாம் அங்கே செல்ல வேண்டும் என்று. சரி போயிட்டு வரலாம் என்று அவள் கூற, மைத்ரி அப்படியே நான் சென்னைக்கு போகிறேன், உன்னை ஊரில் விட்டுட்டு வந்துடுறேன், 10 நாட்கள் அங்கே இருந்துக்கொள், உனக்கு எங்கெங்கே போகணும் அங்கெல்லாம் போயிட்டு வா, நானும் வேலை என்று விட்டு முடித்து விட்டு வந்து விடுகிறேன், பின் 10 நாட்கள் கழித்து உன்னை வந்து கூட்டிக் கொண்டு செல்கிறேன், சரியா என்றான். அத்தை மாமாவுடன் இருந்து விட்டு வா என்று கூறினான். தனது அறைக்கு சென்ற மைத்ரி துணிமணிகளை தனது சூட்கேஸில் எடுத்து வைத்தாள். ஆனால் இப்போது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவளுக்கு ஊருக்கு போவதற்கு விருப்பமில்லை. நேற்று ஒரு நாள் ஷியாம் இல்லாமல் அறையில் படுத்ததற்கே அவளால் உறங்க முடியவில்லை, அவனின் நினைப்பாகவே இருந்தது. அவன் தன்னை ஊரில் விட்டுவிட்டு வந்தால் 10 நாட்கள் அவன் இல்லாமல் எப்படி இருப்பது என்று தோன்றியது. தான் வரும்போது என்ன நினைத்து கொண்டு வந்தோம், இந்த ஊரில் யார் இருப்பது, இவனுடன் யார் வாழ்வது என்று நினைத்து கொண்டு வந்த ஒரே மாதத்தில் தன் மனநிலையை முழுவதுமாக மாற்றிவிட்டானே என்று யோசித்தாள். அவளுக்கும் அவன் மேல் காதல் இருக்கிறது, ஆனால் அதை ஒத்துக்கொள்ள அவளது ஈகோ மறுத்தது. பின் வேகமாக உள்ளே வந்த ஷாம், எல்லாம் பேக் பண்ணிட்டியா, கிளம்பலாமா என்று கேட்டான். இதோ பேக் பண்ணி முடிச்சிட்டேன் என்று கூற அவனும் ஒரு செட் ட்ரெஸ்ஸை எடுத்து பேக் செய்து கொண்டான். மைத்ரி மறைமுகமாக அவனிடம், நீங்கள் சென்னையில் தங்கவில்லையா என்று அவனிடம் கேட்க, எனக்கு அங்கே என்ன வேலை, மாதம் 1 முறை அல்லது 2 முறை ஷேர் ஹோல்டர் என்ற முறையில் நான் கையெழுத்து போட வேண்டும், அவ்வளவுதான், அதற்காகத்தான் வருகிறேன் என்று சற்று கோபமாகவே கூறினான். இல்லை, 1-2 நாட்கள் இருந்துவிட்டு வருகிறீர்களா என்று அவன் கேட்க, நீ எப்பொழுதும் என்னிடம் சென்னைக்கு வரவில்லையா என்று கேட்கக்கூடாது, நான் ஏற்கனவே உன்னிடம் கூறிவிட்டேன்,
நான் இங்கேதான் இருக்கப் போகிறேன். உனக்கு உன் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும், அது எனக்கு புரிகிறது. அதனால்தான் அங்கே 10 நாட்கள் விட்டுவிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன். உன் இஷ்டம் மைத்ரி, ஒன்று தெரிந்து கொள், நான் உன்னை கட்டாயப்படுத்தி இங்கே இருக்க சொன்னாலும் எத்தனை நாட்கள் தாக்குப்பிடிப்பாய் என்று எனக்கு தெரியவில்லை. திரும்ப திரும்ப நீ சென்னை பிராணம் பாடாதே, எனக்கு கோபம் வருகிறது. 10 நாட்கள் கழித்து வருகிறேன், உனக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் வரலாம், இல்லை என்றால் நீ அங்கே இருந்துக்கொள் என்று கோபமாக கூறினான். அவளுக்கு கண்ணில் நீர் திரையிட்டது. அவனிடம் நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? அவன் நம்மிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். அவனை விட்டு போக முடியாமல் தானே நான் அவனை அங்கே இருக்க சொல்கிறேன். அவனுக்கு அது புரிய மாட்டேன் என்கிறது என்று அவளுக்கு கோபம் வந்தது. பின் அவளது கலங்கிய கண்களை பார்த்த அவன் மெதுவாக அவள் அருகே வந்தான். சாரி என்று அவளை அணைத்து கொண்டே கூறினான். பின் அவளது கண்ணீரை துடைத்து கொண்டு, சரி கிளம்பு போகலாம், நேரம் ஆயிடுச்சு, சௌமியா வீட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு போகலாம் என்று கூறினான். சௌமியா வீட்டில் விருந்து தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களது வீட்டில் மாமியார், மாமனார், சௌமியா, வருண் எல்லோரும் இருக்க அவர்கள் ஆசையாக இவர்களை வரவேற்றனர். பின் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது சௌமியாவின் மாமியார் மைத்ரியை பார்த்து, நீ கொடுத்து வச்சவ, நான் என் பொண்ணை தான் ஷாமுக்கு கட்டி கொடுக்கணும்னு நிறைய நாள் ஆசைப்பட்டேன். ஆனால் திடீர்னு உங்கள் கல்யாணம் நடந்து போச்சு, அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான். ஆனாலும் உங்கள் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு என்று பாராட்டினார். பின் ஷாம், மைத்ரி இருவரும் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க திருமணத்திற்கு வர இயலாததால் அவர்கள் மைத்ரிக்கும் ஷாமுக்கும் பட்டுப்புடவை பட்டு வேட்டி வைத்து ஒரு நெக்லஸும் வைத்து கொடுத்தார்கள். இதெல்லாம் எதுக்காத்த என்று ஷாம் கேட்டான். பரவாயில்லடா, நீ எனக்கு மருமகனாக வரணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ ஒன்றும் குறைச்சல் இல்லை, உங்கள் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, என்னோட ஒரு சிறிய அன்பளிப்பு இது, எடுத்துக்கோங்க என்று கூற எல்லாரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். வருணும் சௌமியாவும் கிச்சனில் இருந்தார்கள். சரி, சௌமியாவிடம் பேசலாம் என்று கிச்சனுக்குள் செல்ல நுழைந்தாள் மைத்ரி. அங்கே அவள் கண்ட காட்சி அவளை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தது. ஏனென்றால் வருண் கிச்சனில் சௌமியாவை வேலை செய்ய விடாமல் அவளை கட்டி அணைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தான். சௌமியா அவனிடம், கொஞ்சம் வெளியே போங்க, எனக்கு கையும் ஓடமாட்டேங்குது காலும் ஓடமாட்டேங்குது என்று கூற அவர்களின் அந்யோன்யத்தை பார்க்கும்போது மைத்ரிக்கு ஏதோ செய்தது. தானும் ஷியாமும் ஒருவரை ஒருவர் விரும்புவது இருவருக்குமே தெரிந்திருந்தாலும் ஏதோ ஒன்று இருவரையும் பிரிக்கிறது, அதற்கு முதற்காரணமாக நானே இருக்கிறேன் என்று அவள் நினைத்தாள். அதற்குள் சௌமி அவளை பார்த்து, விடுங்க என்று சத்தமாக கூறினாள். உடனே வருண் அவளை பார்த்து விட்டு, சாரி சிஸ்டர் என்று விட்டு வெளியே வந்தான். என்ன சௌமியா, வருண் எப்பவுமே இப்படித்தானா என்று அவள் கிண்டலாக கேட்க, எப்பவுமே இப்படித்தான், விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் தான், ஒரு வேலை செய்ய விடுவது கிடையாது, பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கிறது தான் வருணுக்கு வேலை என்று கூறினாள் சௌமியா. மைத்ரியின் மனதில் ஒரே ஏக்கம். பின் விருந்து முடித்துவிட்டு எல்லோரிடமும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு இருவரும் கிளம்பினர். என்னன்னா, நேரா வீட்டுக்கா இல்லை சென்னைக்கா என்று சௌமியா கேட்க, சென்னைக்கு தான் சௌமியா, கிராமத்தில் இருந்தாலும் மனசெல்லாம் மைத்ரிக்கு சென்னையில் தான் இருக்கு, அதுதான் அவளை கொண்டு ஒரு 10 நாள் விட்டுட்டு வரலான்னு இருக்கேன், அடுத்த முறை வரும்போது அவளை நான் கூட்டிட்டு போவேன் என்று கூறிவிட்டு இருவரும் கிளம்பினர். காரில் போகும்போது மைத்ரி சௌமியாவும் வருணும் நல்ல அந்யோன்யமான தம்பதிகள் அல்லவா என்று கூறினாள். ஆமாம், அந்யோன்யமான தம்பதிகள் தான், எனக்கும் நம்மளை பார்த்து யாராவது இவர்கள் அந்யோன்யமான தம்பதிகள் அல்லவா அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் எதுவும் நடக்கதான் மாட்டேங்குதே என்று ஏக்கமாக கூறினாள். அவள் எதுவும் பேசாமல் புன்னகைத்து கொண்டே வெளியே வந்தாள். பார்த்தாள். பின் அங்கு மைத்ரி அவளது அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் இனிப்புகளும் பழங்களும் வாங்கி கொண்டாள். உனக்கு ஏதாவது வாங்கணுமா சொல்லு, வாங்கி தருகிறேன் என்று அவன் கேட்க, இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை, வேண்டுமானாலும் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினாள். பின் அவர்கள் வீட்டை அடைய மகேந்திரனுக்கும் வசந்திக்கும் தன் மகளை ஒரு மாதத்திற்கு அப்புறம் பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவள் ஓடிச் சென்று அம்மாவை கட்டிக்கொண்டாள். அவள் அம்மாவுடன் கதையளந்துவிட்டு இரவு 12 மணிக்கு அறையின் உள்ளே செல்ல அவன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். காலையிலிருந்து நிறைய அலைச்சல், டிரைவ் செய்து கொண்டு வந்ததால் டயர்டாக இருக்கும் என்று நினைத்து கொண்டாள் மைத்ரி. பின் அடுத்த நாள் காலை எழுந்து குளித்துவிட்டு ஆபீஸுக்கு சென்றான் ஷியாம். கையெழுத்து போட்டுவிட்டு திரும்ப வந்த பிறகு தான் கிளம்புவதாக கூறினான். மைத்ரிக்கு தானும் அவனுடன் செல்ல வேண்டும் என்று தோன்றியது, இங்கேயே இருக்க வேண்டும் என்றும் தோன்றியது. என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இருக்கும்போது, சரி ஸ்வீட்டி நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கொள், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் உனக்கு என்று வர வேண்டும் என்று தோன்றுகிறதோ அன்று எனக்கு ஒரு ஃபோன் செய், நானே வந்து கூட்டிச் செல்கிறேன் என்று கூறினான். அவளின் அருகே வந்தவன் அவளின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு பின் வெளியே வந்தான். வந்தவன் மகேந்திரனிடமும் வசந்தியிடமும் 10 நாட்கள் கழித்து வந்து அவளை கூட்டிக் கொள்வதாக சொல்லிவிட்டு கிளம்பினான். கிளம்பியவுடன் மகேந்திரன் மைத்ரியை பார்த்து, என்னம்மா சந்தோஷமா, சென்னைக்கு வந்தாச்சா என்று கேட்க அவள் நினைத்து பார்த்தாள். உண்மையிலே தான் சந்தோஷமாக இருக்கிறோமோ என்று.
ஏனோ தன் உயிரில் பாதியை அவன் எடுத்துவிட்டு போனது போல ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அவனுடன் தான் செல்ல வேண்டும் என்று தோன்றிய உணர்வை கட்டுப்படுத்தி அடக்கி கொண்டாள். அவன் காரில் சென்று கொண்டிருக்கும் போது இரண்டு தடவை ஃபோன் செய்தாள். நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் செய்கிறேன் என்று கூறினான். வீட்டுக்கு சென்றவுடன் இரவானதால் வந்து சேர்ந்து விட்டேன் என்று ஒரு மெசேஜை அனுப்பிவிட்டு உறங்கச் சென்றான். இவ்வளவு தூரம் காரோட்டி வந்தது அலுப்பாக இருந்தும் ஷாமுக்கு உறக்கம் வரவில்லை. அந்த அறை முழுவதும் மைத்ரியின் வாசனை இருப்பது போல உணர்ந்தான். எங்கு திரும்பினாலும் அவள் இருப்பது போல, அவள் அவனை பார்த்து சிரிப்பது போல, அவள் அவனை மிரட்டுவது போல ஒரு உணர்வு. தான் ஏன் அவளை இந்த அளவு விரும்புகிறோன் என்று அவனுக்கு தோன்றியது. அவள் புரிந்து கொள்வாளா? மனதில் அவளுக்கு தன்மேல் ஆசை இருப்பதை அவனும் உணர்ந்து கொண்டிருக்கிறான். என்ன இருந்தாலும் இருவரும் அந்த ஈகோவை விட்டு வெளியே வந்தால்தான் அந்யோன்யம் பிறக்கும். பார்க்கலாம், இந்த 10 நாட்கள் பிரிவு அவளிடம் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று யோசித்தான். நேற்று அவன் வரும்போதே 2 முறை அவள் ஃபோன் செய்தது அவனுக்கு ஆச்சரியம்தான். இருக்கட்டும், ஒரு 10 நாட்கள் விட்டு பிடிக்கலாம், என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்று நினைத்தான். வசந்தி மகளுக்கு தேவையானவற்றை பார்த்து பார்த்து செய்தார். அவளுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதையெல்லாம் செய்து அவளை சாப்பிட வைத்தார். உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம். ஐஸ்கிரீம் போய் சாப்பிடலாமா என்று கேட்க உண்மையாலுமே மைத்ரிக்கு எங்கும் போக விருப்பமில்லை. அவளுக்கு இப்போது கிராமத்துக்கு போய் தனது கணவனை பார்க்க வேண்டும் போல இருந்தது. அவனின் நினைப்பாகவே இருந்தது. இரவு படுக்கும்போது வசந்தி தனது கணவன் மகேந்திரனிடம் கூறினார். என்னங்க, இவ வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி களையிலந்து இருக்கிறா, ஒரு சுறுசுறுப்பே இல்லை, என்னவா இருக்கும்? இந்த கல்யாணத்தை செய்து நாம் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்று கேட்டார். அதற்கு மகேந்திரம், நீ ஒரு டியூப்லைட் என்றார். ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டாள் வசந்தி. ஆமாம், பின்ன கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகிறது. புருஷனை பிரிஞ்சு 10 நாட்கள் இருக்கணும்னா எந்த மனைவிக்கு தான் கஷ்டம் இருக்காது என்று கூற, நம்ம மைத்ரி அப்படி இல்லை இல்லை, இன்னும் அவ கணவரோடு சேர்ந்து வாழ்றாளா என்னன்னே தெரியலையே என்று கூற, அதெல்லாம் ஷாம் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அவன் அவளை மாத்திடுவான். அப்பா அப்பான்னு ஓடி வரைவ இங்கே எத்தனை நாள் இருக்க போகிறான்னு பாரு, எண்ணி வச்சுக்கோ. இன்னும் 4 நாளில் பெட்டி படுக்கையை காலி பண்ணிட்டு புருஷனை பார்க்க போகிறேன், கிளம்புறாளா இல்லையான்னு நீ பாரு என்றார் மகேந்திரன். அடுத்த நாள் காலை எழுந்து காஃபி குடித்து விட்டு இன்னைக்கு ஷாப்பிங் போகலாமா, உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ என்று கூறினார் வசந்தி. சரிம்மா, போகலாம் என்று கூறினாள். கடைக்கு சென்றவுடன் அவள் தனக்கு எதுவுமே வாங்கவில்லை. எதை பார்த்தாலும் இது ஷாமுக்கு நன்றாக இருக்குமா, அவனுக்கு நான் இன்னும் எதுவும் வாங்கி தரவில்லை, இந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமா, அந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமா என்று தோன்றியது. பிறகு அவனுக்கு தேவையான பெர்ஃப்யூம், மொபைல் ஃபோன் மற்றும் டீஷர்ட் என்று வாங்கினாள். பின் அவளது தோழி அங்கே வருவதாக கூற அவளின் அம்மாவை வழி அனுப்பிவிட்டு அவளது தோழிக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். இருவரும் சென்று அங்கு ஐஸ்கிரீம் பார்லரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். அப்போது அவள் மைத்ரியுடன், உனது திருமண வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என கேட்க, மைத்ரி, நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது, அம்மா வீட்டுக்கு 10 நாட்கள் வந்திருக்கிறேன் என்று கூறினாள். சரி விடு, உனது திருமண வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று தோழியிடம் கேட்டாள். அதற்கு அவளது தோழியோ, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், அவன் கூட என்னால் இருக்க முடியலை, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவர்களோட ஷாப்பிங் பார்ட்டின்னு நேரத்தை செலவழிக்கிறான், ஆனால் என் கூட செலவழிக்க அவனால் முடியலை, நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன் ஆனால் முடியலை. நான் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே அவன் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை, அவனும் ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறான். இன்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த சிட்டி பசங்களே இப்படி தான், எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று கிடைச்சிரும் என்று அடுத்ததுன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க என்று கூற, நாம் அதுக்கு பழகிக்கணும், முதல்ல கொஞ்ச நாள் மனசு கஷ்டமாக இருந்தது, இப்போது பழகிருச்சு, நல்ல வேலை குழந்தை இல்லை, அதனால் நானும் இன்னொரு திருமணத்தை பற்றி யோசிக்கலாம் என்று அவள் கூற அவளுக்கு ஷாமின் நினைப்பு வந்தது. தாலி கட்டிய மனைவி தன்னுடன் வரவில்லை என்றாலும் அவளது மனதை புரிந்து 1 மாதம் தனது தந்தை வீட்டில் விட்டு வைத்தானே. பின் அவனுடன் சென்று 1 மாதம் அவள் குடும்பம் நடத்தவில்லை. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கிறாள். என்றாலும் அவன் கொடுக்கிற பாசத்தில் எந்த குறைவும் இல்லாமல் நடத்துகிறான். ஷியாம் மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவனை உடனே பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. தனது ஈகோவை விட்டு அவனை காதலிப்பதாய் கூற வேண்டும் என்று நினைத்தாள் மைத்ரி. பின் வீட்டிற்கு வந்தவள் தனது தந்தையிடம், அப்பா நான் ஊருக்கு போகிறேன் என்று கூற மகேந்திரன் சிரித்தார். ஏன் சிரிக்கிறீங்க என்று அவள் கேட்க, இல்லம்மா, 5 நாட்கள் கழிந்து போவா என்று நினைத்தேன், 2 நாட்களே உன்னால் இருக்க முடியவில்லையே என்று சிரிக்க, போங்கப்பா கிண்டல் அடிக்காதீங்க என்று கூறினாள் அவள். சரியா 1 மாதம் முன்னாடி நான் கிராமத்துக்கு போக மாட்டேன், அவனோட வாழ மாட்டேன், நீங்கள் வரணும், அவன் இங்கே வரணும், இவ்வளவு பிடிவாதம் பிடிச்ச, இப்போ உன்னை அப்படியே மாத்திட்டான் பத்தியா ஷியாம் என்று அவனை பற்றி பெருமிதமாக கூறினார். உண்மைதான்ப்பா, இப்போதான் வைபவ் ஓடி போனதே எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஷியாம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி என்று விட்டு அவரது கன்னத்தில் ஒரு முத்தத்தை வைத்த பின்
டிரைவரை வரவழைத்து மகளை ஊரில் சென்று விட்டுவிட்டு வருமாறு கூறினார் மகேந்திரன். அந்த 6 மணி நேர பயணமே அவளுக்கு நெடும் பயணமாக இருந்தது. எப்போதடா வீட்டிற்கு போவோம், ஷியாமை பார்ப்போம் என்று இருந்தது அவளுக்கு. அவள் ஷியாமிற்கு மெசேஜும் செய்யவில்லை, ஃபோனும் செய்யவில்லை. சர்ப்ரைஸாக போய் அவனிடம் நிற்கலாம் என்று தோன்றியது. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் கார் வந்து நிற்க மல்லிகா கதவை திறந்தார். அவளை பார்த்து நமுட்டு சிரிப்பு சிரித்தார் மல்லிகா. ஏமா, 10 நாள் இருக்கிறேன் போன என்று கூற அவளுக்கு முகத்தில் வெட்கம். அதை பார்த்து சிரித்து கொண்டே, ஷியாம் மேலே தான் இருக்கான், போமா என்று கூறினார். உடனடியாக மாடிப்படிகளில் ஏறி ஓடினாள். யாரோ ஓடி வருவது தடதடவென கேட்க யாராக இருக்கும் என நினைத்து மெதுவாக கண்விழித்தான் ஷியாம். வேகமாக ஓடி வந்தவள் மைத்ரி. வேகமாக வந்த அவள் அவனை பார்த்தவுடன் அப்படியே நின்றாள். அதை பார்த்த ஷியாமுக்கு இன்ப அதிர்ச்சி. ஒரு நாள் அவள் தனது அப்பாவை கண்டு ஓடும்போது தான் நினைத்ததை நினைத்து பார்த்தான். என்றாவது என்னை பார்க்க இப்படி ஓடி வருவாளா என்று நான் நினைத்தது நடந்துவிட்டதே என்று மனதிற்குள் பெருமைப்பட்டு கொண்டான். பின் அவன் அவளை பார்த்து சிரிக்க ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டாள் மைத்ரி. ஏன் ஸ்வீட்டி வந்துவிட்டாய், சொல்லியிருந்தால் நான் வந்து கூட்டி வந்திருப்பேன் இல்லையா என்று கேட்டான் அவன். அதற்கு மைத்ரி, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல, அங்கே இருந்தாலும் 24 மணி நேரமும் உன்னோட நினைவுகள் என் மனசில் இருக்கு. உன்னை எப்போது பார்ப்போன்னு என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் துடிக்குது, அதனால தான் ஓடி வந்துட்டேன். சாரி உன்னை இத்தனை நாள் கஷ்டப்படுத்தினதுக்கு. அம்மா அப்பா அத்தை எல்லாரும் என்னை கிண்டல் அடித்தாலும் பரவாயில்லன்னு ஓடி வந்துட்டேன் உன்னை பார்க்க என்றாள் மைத்ரி. யார் கிண்டல் அடித்தா என்ன, கணவனை பார்க்க மனைவி வரலன்னா வரது எந்த தப்பும் இல்லை, யார் கிண்டல் அடித்தாலும் பரவாயில்லை என்று அவளது கன்னத்தில் முத்தமிட்டான் ஷியாம். அவளை ஆசை தீர இருக அணைத்தான். எத்தனை நாள் ஏக்கம், என்னை எப்படி காய வச்சுட்ட தெரியுமா என்று கேட்டான் அவன். சாரி ஷியாம், உன் கூட இருக்கும்போது வராத ஃபீலிங் உன்னை மிஸ் பண்ணும்போது தான் வந்தது, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுச்சு என்று அவள் கூற, நீ வெளியில் பிடிவாதமாகவும் ஈகோவாகவும் இருந்து என்னை வெறுக்கிற மாதிரி நடித்தாலும் உன் மனதில் நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் என்று கூறினான் ஷியாம். எப்படி தெரியும் என்று கூற, ஒரு நாள் நான் தூக்க வராமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போது கனவுல உன்னை அறியாமலே நீ ஷியாம் ஐ லவ் யூன்னு உளறிட்டு இருந்த. அதை வைத்து தான் அதற்கு மேல்தான் நான் உன் கூட ரொம்ப குறும்பா விளையாட ஆரம்பிச்சேன் என்று கூறினாள். ஓ, இதை என்கிட்ட சொல்லாம இத்தனை நாளாக மறைச்சு வச்சிருக்கீங்க என்று கேட்க, அம்மா இதை சொல்லியிருந்தா இப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லவே இல்லை, அதுக்கு தனியாக ஈகோ பார்த்துருப்பேன், எதுக்கு பிரச்சனைன்னு விட்டுட்டேன் என்று கூறி அவன் சிரிக்க, இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த வேகத்தை எல்லாம் மைத்ரியிடம் காண்பித்தான் ஷியாம். அவளை முத்தமிட்டபடியே அவளை தன் பக்கம் நோக்கி திருப்பி கிறக்கத்துடன் அவளை பார்த்து அவளது கழுத்தில் முகம் பதித்து அவளை ஆக்கிரமிக்க துவங்கினான். கணவனின் அன்பில் கரையத்த